எண்ணம் பாலிக்குமோய் பிறவியே கழித்துக் கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரிவான் குளித்து தொழுது முன்னின்ற இப்பத்தரை கோரி சந்தேகம் தளித்து சுவையமது ஊற்றி அமரகன் சுந்தரப்பு அழைத்துக்கரன் செல்வமாக்கி பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த விரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர்வதம் போற்றி ஊழிமலி திருவாதபூர திருத்தாள் போற்றி தில்லைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செக்கிழாரடி போற்றி ஈராண்டின் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருணந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியா செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி சங்கரனே நின்பாதம் போற்றி போற்றி சதாசிவனே நின்பாதம் போற்றி போற்றி பொங்கரவா நின்பாதம் போற்றி போற்றி புண்ணியனே நின்பாதம் போற்றி போற்றி அங்கமலத்தையனொடு மாலும் காணா அழல் உருவா நின்பாதம் போற்றி போற்றி செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி அருள்தரும் அங்கையர் கண்ணியம்மையுடன் அமர்மிகு சொக்கநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் வெறி பொழிசு குன்ற யார் பிறன் முண்டற்கடியேன் அல்லிமென் முல்லையந்தார் அமர் நீதி கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே இலை மலிந்த வேல் நம்பி எரி பத்தற்கடியேன் ஏனாதிநாதந்தன் அடியார்க்கும் அடியேன் கலை மலிந்த சீன் நம்பி கண்ணப்பற்கடியேன் கடவுரி கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் மலை மலிந்த தோள்வள்ளல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் அலை மலிந்த புனல் மங்கை ஆனாயற்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளேன் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் ஒரு திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதைதாள் மலுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானு கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளேம் திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒளி புனு சுசாத்த மங்கை நீல நக்கற்கடியேன் ஹரு நம்பி நமி நந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளேன் வம்பர வரிவண்டு மனநார மலரும் மதுமலனர் கொன்றையான் அடியலாற்பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயர்கோன் கலிகாமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன்
நாட்டமிகு தண்டிக்கும் ஓர் கற்கும் அடியேன், அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே, வார்கொண்ட வனமுலையாள் உமை பங்கன் கழலேன், மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன், சீர்கொண்ட புகழ்வள்ள சிறப்புலிக்கும் அடியேன், செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டற்கடியேன், கார்கொண்ட கொடைக்கழறிற்றறிவார்க்கும் அடியேன், கடற்காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன், ஆர்கொண்ட வேர்கூற்றன் கலந்தை கோனடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே, பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன், பொழுக்கருவூர் துஞ்சிய புகழ் சோழர்க்கடியேன், மெய்யடியான் நரசிங்கம் முனையரையர்க்கடியேன், விரிதிரை சு கடல் நாகை அதிபத்தற்கடியேன், கைதடிந்த வருசிலையான் கலிக்கம்பன் கலியன், களர் சக்தி வருஞ்சயர்கோன் அடியார்க்கும் அடியேன், ஐயடிகள் காடவர்கோன் அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே, கரை கண்டன் கடலடியே காப்பு கொண்டிருந்த கனம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன், நிறை கொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற நின்ற சீநெடுமாறன் அடியார்க்கும் அடியேன், துறை கொண்ட செம்பவலம் இருள் அகற்றும் சோதி தொன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன், அறை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளேன், கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் கலச்சிங்கன் அடியார்க்கும் அடியேன், மட சூழ்ந்த தான் நம்பி இடம் கழிக்கும் தஞ்சை மன்னவனாம் செரு துணைதன் அடியார்க்கும் அடியேன், உடை சூழ்ந்த புலியதழ் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்க மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன், அட சூழ்ந்த வேல் நம்பி கோற்புலிக்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே, பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன்பானே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன், முப்போதும் திருமேனி திண்டுவார்க்கடியேன், முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளேன், மன்னியசி மறைநாவன் நின்ற ஊர் பூசல் வரிவலையாள் மானிக்கும் நேசனுக்கும் அடியேன், தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன், திருநீல கண்டத்து பானனார்க்கடியேன், என்னவனமரனடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன், அன்னவனமாரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் அம்மானு கண்பராவாரே.
சுற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை குறை குறை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரைவராமன்னும் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யானுன்னை உரைக்குமாறு உணர்த்தே. வேதநெறி தழைத்து ஒங்க மிகு சைவத்துறை விளங்க பூதப்பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீத வள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலத் தலை கொண்டு திரு தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வலதிரு தொண்டின் நெறி வாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் துளையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதருமறைகள் தேரா இறைவனை எல்லிக்கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதுகை தலைமேலேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். துக்குசி திருத்தொண்ட தொகை விரிவாக்கினான் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றை வாழ் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவரு கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய புரசை திருநெறிக் கழகமும் கமலவிநாயகர் சத்சங்கமும் இணைந்து நடத்துகின்ற திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை வழங்கிய குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகை தந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடித் தாமரைகளை வணங்கி இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். கடந்த வகுப்பில் நம்முடைய நம்பி ஆரூரர் பெருமான் தில்லையில் ஆடுகிற பெருமானை கண்டு தொழுவதற்காக தில்லையினுடைய ஊரின் எல்லை வணங்கி கொண்டு நந்தவனம் பணிந்து அடியார் பெருமக்களை வணங்கி பிறகு அந்த மாட வீதிகள் வழியாக வரும்பொழுது வீதியினை வணங்கி திருக்கோபுரம் பணிந்து உள்ளே நுழைந்து மாளிகை சுற்று வளமாக வந்து பெருமானை காண்பதற்காக அணுக்கன் திருவாயில் என்ற பகுதியிலே வந்து பெருமானை காண்கிறார் என்ற பாடலோடு கடந்த வகுப்பில் சிந்தித்திருக்கின்றோம். அவருடைய அருள் வரலாற்றில் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் 104வது பாடல் வரை நாம் கடந்த வகுப்பில் சிந்தித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை நாம் இப்பொழுது சிந்திக்க முற்படுகின்றோம். வையகம் பொலிய மறை சிலம்பு ஆர்ப்ப மன்றுளே மால் அயன் தேட ஐயர் தாம் வெளியே ஆடுகின்றாரே அஞ்சலி மலர்த்தி முன் குவித்த கைகளோ திளைத்த கண்களோ அந்த கரணமோ கலந்த அன்பு உந்த செய்தவ பெரியோன் சென்று தாழ்ந்து எழுந்தான் திருக்களிற்றுப்படி மருங்கு. நம்பி ஆரூரர் மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தை ஆடுகின்ற அந்த பெருமானை மிக அருகிலே சென்று வணங்குகிறார். அப்படி வணங்கும் பொழுது அங்கே என்ன நிகழ்கிறது என்பதை இந்த பாடலில் காட்டுகிறார். வையகம் பொலிய, ஆக வையகம் என்று சொல்வதனால உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களெல்லாம் இறைவனுடைய கருணையை பெற்று பயன் பெறும் பொருட்டாக பொலிதல் என்பது அந்த ஆடுகிற பெருமானுடைய கருணையை பெற்று உயிர்கள் சிறப்படைகின்ற வண்ணமாக பொலிவு எய்த என்று குறிப்பிடப்படுகிறது. எனவே
வையகம் என்பது நேரடியாக உலகத்தை குறிப்பது, ஆகுபெயரால் உலகத்தில் வாழ்கின்ற உயிர்களை குறிப்பது. எனவே வையகம் பொலிய என்று சொன்னால் மண் உலகம் என்பது உலகத்தில் வாழ்கின்ற உயிர்கள் உய்வு அடையும் பொருட்டாக. பெருமான் ஏன் மன்றுளே ஆடுகிறான் அப்படின்னு சொன்னால் உயிர்கள் உய்ய வேண்டும் என்கிற கருணை நோக்கத்திலே மன்றுளே ஆடுகிறார். இந்த சிவப்பிரகாச பாடலில் அதற்காகத்தான் அறந்தை கெட ஆக துன்பம் கெடுவதற்காக ஐயன் ஆடுகிறான் என்பது சிவப்பிரகாச பாடலில் நன்கு காண முடியும். அந்த வகையில் வையகம் பொலிய மறை சிலம்பு ஆர்ப்ப, இறைவன் காலிலே இருக்கிற சிலம்பு வேதம் என்கிற சிலம்பு சத்தம் செய்ய, மறை சிலம்பு ஆர்ப்ப மன்றுளே மால் அயன் தேட, மன்றுளே ஐயன் ஆடுகிறான். இதில் சேக்கிழார் பெருந்தகை செய்திருக்கிற ஒரு அருமையான நுட்பம் என்னவென்று சொன்னால், பெருமான் ஆடுகிறான். எதற்காக ஆடுகிறான்? உயிர்கள் உய்வதற்காக ஆடுகிறான், உயிர்கள் பயன் பெறுவதற்காக ஆடுகிறான். சரி, ஆடுகிற பெருமான் எங்கே ஆடுகிறான்? மன்றுளே ஆடுகிறான். மன்றுளே ஆடுகின்றவனை வெளியே தேடுனா கிடைப்பானா? அந்த சொல் பார்த்துக்கொள்ளுங்க, வையகம் பொலிய மறை சிலம்பு ஆர்ப்ப மன்றுளே, மன்றுளே ஆடுகிறான். அந்த ஆடுகிற பெருமானை மால் அயன் தேட அப்படின்னார். மன்றுள் ஆடுகிறவனை வெளியே தேடுகிறார்கள் என்று ஒரு பொருள் சொல்லலாம், வெளியே இருப்பவனை உள்ளே தேடுகிறார்கள் என்றும் பொருள் சொல்லலாம். அந்த வெளியே என்கிற சொல்லும் உள்ளே என்கிற சொல்லும் அந்த பாட்டில் ரெண்டு இடங்களும் இடம்பெற்றிருக்கிறது. எனவே மன்றுளே மாலையன் தேட ஐயர்தான் வெளியே ஆடுகின்றாரை, இப்போ வெளியே ஆடுகின்றாரை உள்ளே தேடுகிறார்கள் என்றும் சொல்லலாம், உள்ளே ஆடுகின்றவனை வெளியே தேடுகிறார்கள் என்றும் சொல்லலாம். இப்படி எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டேங்கிறாரே. நீங்கள் திருவாசகத்தில் ஒளித்தும் ஒளித்தும் ஒளித்தும்னு ஒரு பகுதி வரும், எப்படியெல்லாம் தேடுகிறார்கள், இப்படி தேடுகின்றவர்களுக்கெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்கிறாராம். எப்படி தேடினாலும் கிடைக்க மாட்டேங்கிறாரியா, இங்கே தான் இருக்கிறார் அங்கே தான் இருக்கிறான்னா. அவ்வையின் ஒளித்தும் முனிவரை நோக்கி நனிவர கவ்வி ஆண் என தோன்றி அலியன பெயர்ந்து ஒளிக்கும் சோரனை கண்டனம் ஆர்மின் ஆர்மின் தாழ் தலை இடுமின் சுற்றுமின் சூழ்மின் விடேன்மின் பற்றுமின் அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்த்தாங்களாம். கடைசியில் பார்த்தா கூட்டத்தில் பிடிச்சிட்ட மாட்டுன்னு பார்த்தா ஆளக்கானா. பற்றுமின் என்றவர் பற்று முற்று ஒழித்தும் அங்கேயும் காணாமல் போயிட்டார். பெரிய கூட்டத்துக்குள்ளே இங்கே தான் இருந்தார், இங்கே தான் இருக்கு, இதோ பாருங்கள் இருக்கிறாரு அப்படின்னாங்க. எல்லாரும் சூழ்ந்து போய் நின்று நாங்கள் பிடிச்சிட்டோன்னு பார்த்தா கடைசியில் உள்ள ஆளக்கானா. இதான் அங்கே சொல்ல பிறகு ஒழித்தும் ஒழித்தும் ஒழித்தும்னு மணிவாசக பெருமாள் ஒரு பட்டியல் போட்டிருப்பார். நீங்கள் அதை அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கெல்லாம் சாமி கிடைக்க மாட்டேங்கிறாரு அண்டப்பகுதியில் கொடுத்துருப்பார். ஒளித்தும் 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 என்னையா அந்த சாமி எங்கேயுமே கிடைக்கலையே. ஆக தண்ணீர் இல்லோ தானே ஆன தன்மை எந்நீர் அணையவோர் கேட்க வந்து இயம்பி அப்படிலாம் நிற்கும்பொழுது அறை கூவி ஆட்கொண்டு அருளும் என்று ஒரு குறிப்பு கொடுத்துருப்பார் திருவாசகத்தில் காண்க. இங்கே சொல்லுகிறார் வெளியே ஆடுகின்றாரை. இந்த வெளி என்பதற்கு ரெண்டு பொருள் இருக்கிறது, ஆகாயம் என்பது ஒரு பொருள், இன்னொன்று சிதாகாயம் என்கின்ற வெளி. நம்முடைய பெருமான் இரண்டு இடத்தில் ஆடுகிறான், ஒன்று தில்லை மன்று என்கிற ஆகாயமாகிய திருத்தலத்தில் ஆடுகிறான், ஒவ்வொருவருடைய அறிவிலும் ஆடுகிறான். எனவே உள்ளே ஆடுகிறவனை வெளியே தேடுனா கிடைப்பாராயா? கிடைக்க மாட்டார். வெளியே இருப்பவரை உள்ளே தேடுனா கிடைப்பாரா? கிடைக்க மாட்டார். பிறகு எப்படித்தாங்க தேடுவதுனர்? அவன் அருளால் அன்றி வேறு வகையில் அவன் கிடைக்கக்கூடியவன் அல்ல. எனவே மன்றுளே மால் அயன் தேட
ஐயர் தாம் வெளியே ஆடுகின்றாரே. இங்க வெளி என்பது சிதாகாய பெருவெளி என்கிற ஞான ஆகாயத்தில் ஆடுகின்ற பெருமானை நம்பி ஆரூரர் காண வருகிறார். அப்படி காண வரும்போது எப்படி இருக்குதான், என்ன நடந்ததுன்னார் சேக்கிழார் பெருந்தகை. இந்த பாடலும் இதற்கு அடுத்த பாடலிலும் அந்த அனுபவத்தை பதிவு செய்கிறார். என்ன அந்த காட்சியை காட்டுகிறார், நம்பி ஆரூரர் அப்படியே படிக்கட்டுகள் கடந்து அந்த அணுக்கன் திருவாயில் வந்து நிற்கிறார். பெருமானுடைய திருக்கூத்தினை காண்கிறார். காணும்போது என்ன நடந்துச்சுன்னார் சேக்கிழார் பெருமான் அப்படியே கூடவே இருந்து அந்த காட்சியை பதிவு செய்து என்னதான் நடக்குது பார்க்கலாம். ஏன் தலைவரை பார்க்கறதுக்கு சிறந்த தொண்டர் வந்திருக்கிறாரு, ஒன்று விடாமல் பதிவு செய்து விட வேண்டும் அப்படின்னு கருதி கொண்டு அப்படியே அவரையே காட்டிட்டு பக்கத்திலே இருந்தாராம். இவர் பார்க்க பார்க்க என்ன நடந்துதான், இவரால் கண்டுபிடிக்க முடியாமல் ஒன்று நடந்துருச்சு. எங்கே இவ்வளவு பக்கமாக இருந்து எப்படிங்க கண்டுபிடிக்கல அப்படின்னு கேட்டால் சொன்னார், அஞ்சலி மலர்த்தி முன் குவித்த கைகளோ, அடுத்து சொன்னார் திளைத்த கண்களோ, கலந்த அந்த கரணமோ கலந்த அன்பு. இதில் எது முன்ன வேலை செஞ்சுது, கை குவித்த பிறகு கண்கள் பார்த்தனவா, கண்கள் பார்த்தன பிறகு கைகள் குவித்தனவா தெரியல. சரி, இந்த ரெண்டும் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி நெஞ்சில் இருந்த அன்பு தான் கலந்து உந்தியதா, எது சார் முன்னாடி நடந்துச்சு அதுதாங்க தெரியல. நானும் அவர் கூடவே இருந்தேன், அந்த கரணம் உந்த கண்கள் காண கைகள் குவித்தனவா தெரியல. கை குவித்ததுனால கண்கள் கண்டதுனால அந்த கரணம் கலந்ததா தெரியல. இதில் எது முன்னே நடந்தது எது பின்னே நடந்தது என்று என்னால் சொல்ல முடியல. அவருக்கு என்ன நடந்ததா, எல்லாம் ஒரே நேரத்தில் நடந்துருச்சு. கை மேலே ஏற ஏற கண் திளைத்தது, கண் திளைக்க திளைக்க நெஞ்சு கலந்திருந்தது. ஒன்றின் பின் ஒன்று நடப்பன அல்ல, நம்மள மாதிரி இருக்கிற ஆளுக்கெல்லாம் ஒன்றன் பின் ஒன்று தான் நடக்கும். நமக்கு எப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு பார்த்தா தான் இங்கே நம்பி ஆரூருக்கு நிகழ்ந்தது என்னன்னு நமக்கு தெரியும். நாம் இப்போ சாலையில் நடந்து செல்லுகிறோம், ஒரு வடிவம் கண்ணுக்கு தெரிகிறது. அப்படியே பார்த்த உடனே நமக்கு என்ன முதல்ல கண்ணு தான் பார்க்கும். கண்ணு பார்த்த உடனே ஒரு ஃபோட்டோவை எடுத்து அப்படியே உள்ளே அனுப்பும். இந்த உள்ளே போன உடனே அங்கே ஒரு ஆராய்ச்சி நடக்கும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற நான்கு கருவி இருக்குது உள்ளுக்குள்ளே. அந்த நான்கு கருவிகளும் வேலை செய்யும். இந்த ஃபோட்டோ கண் எடுத்து அனுப்பிச்சே அந்த ஃபோட்டோவில் இருக்கிற நபர் நமக்கு வேண்டப்பட்டவரா, இவரை முன்ன நாம் எங்கேயாவது பார்த்துருக்குறோமா அப்படின்ற தகவலை அது என்ன பண்ணுங்க, இந்த ஃபோட்டோவோடு ஏற்கனவே தன்னுடைய பதிவில் இருக்கக்கூடிய புகைப்படத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும். எங்கேயாவது பொருந்துதா, எங்கேயாவது ஒரு பக்கம் பொருந்துதுன்னு வச்சுக்குவோம். உடனே அது அங்கே வரவர் அவர் மாதிரி இல்லை, அவர் மாதிரி தான் இருக்குது. அது இந்த ஆராய்ச்சி நடக்க நடக்க அவரும் நெருங்கிட்டு இருப்பார், நாமளும் நெருங்கிட்டே இருப்போம். கொஞ்சம் நெருங்க நெருங்க அந்த உயரம், அந்த நடை, அந்த பாவனை இதெல்லாம் ஒப்பீடு பண்ணிக்கிட்டே மனசு கணக்கு போட்டுக்கிட்டே வரும். நெருங்க நெருங்க அவர் தான் அப்படின்னு அவர் தான் சொன்ன பிறகு தான் என்ன பண்ணும், கையெடுத்து கும்பிட வேண்டாமா நீ அவரை அப்படிங்கும். அப்போ கண்ணு முத பார்க்கும், மனசுக்குள்ளே கொண்டே ஆராய்ச்சி நடக்கும். புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த கருவிகள்லாம் வேலை செஞ்சு ஏண்டா இன்னுமா கையெடுத்து கும்பிடாமல் இருக்கிற, கும்பிடு அப்படின்னு உள்ளேருந்து ஒரு ஆர்டர் பிறக்கும். அப்புறம் தான் சிவசிவா சிவசிவா அப்படிம்போம். அப்போ கண்கள் பார்த்து நெஞ்சு கலந்து கை குவிக்கும். இங்கே என்ன நடந்துச்சு, கை முதல்ல குவித்ததா, கண்கள் கண்டு திளைத்தனவா, நெஞ்சு கலந்ததா, எது முன்ன நடந்ததுன்னு எனக்கு சொல்ல தெரியலன்ட்டார். அப்போ அதனால தான் அந்த சொல் எப்படி போட்டார் பாருங்கள், அஞ்சலி மலர்த்தி முன் குவித்த கைகளோ. இந்த ஓ என்பது ஐயத்துக்கு உரியது. கைகளோ அப்படின்னார். அதுக்கப்புறம் திளைத்த கண்களோ, இந்த பெருமானை பார்த்த பொழுது அவர் கண்களில் ஏற்பட்டிருந்த திளைத்தல் இருக்கு பாருங்கள்,
என்ன அற்பம் அந்த காட்சி, அதுவா தெரியல. அதுக்கப்புறம் அந்த கரணமோ கலந்த அன்பு. எனவே அந்த கரணமோ, இந்த ஓ என்பது மூணுமே ஓ தான் இருக்குது. அந்த கரணமோ, கண்களோ கைகளோ அப்படி நிற்குது. எது முன்னே வணங்கியது, எது நினைந்ததுனால வணங்கியதா, வணங்கியதனால் நினைந்ததா, இல்லை இந்த நினைப்பும் வணக்கமும் கண்டதுனால நடந்ததா, கண் கண்டதுனால நினைந்ததா, இது எதையாவது ஒன்று சொல்லணுமே, என்ன சொல்வதுனர் சொல்ல தெரியலன்ட்டாரு சேக்கிடா பெருமான். ஆனால் நம்மை போன்றவருக்கு எது நடக்கும் அப்படின்னா, முதல்ல கண் தான் காணும், அப்புறம் நெஞ்சு கலக்கணும், அப்புறம்தான் மெய்ப்பாடு என்பது நமக்கு வெளியே தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு தெரிந்த அன்பர் ஒருவர், அவர் எப்போல்லாம் நம்மளை பார்க்குறாரோ அப்போல்லாம் நம்ம கையில் இருக்கிறத எதையாவது வாங்கிட்டு போகிறதே வழக்கமாக கொண்டிருப்பார்னு வச்சுக்குவோம். நீங்கள் நடந்து போகும்போது எதிரே அவர் வராரு, அவர் மாதிரியே இருக்குதே அப்படின்னு முதல்ல ஒரு தோற்றம் வரும். கொஞ்சம் நெருங்க நெருங்க அவர் தான் அப்படின்னு உறுதியாச்சுன்னு என்னன்னுவோம், மேலே பாக்கிட்டுருக்கலாம் எடுத்து கீழே போட்டுக்குவோம், இல்லை பக்கத்தால் கையில் கொடுத்துட்டு அந்த ஆள் என்னை பார்த்தோன்னே இருக்கதை வாங்கிட்டு போயிடுவான், அவன் போன பிறகு வாங்கிக்கிறேன், இந்த வச்சுக்கன்னு கொடுத்துட்டு அப்படியே ஃப்ரீயாக போவோம். அப்படி பக்கத்தில் போனேன் எப்படி இருக்கேன் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த பக்கம் போன பிறகு தான், ஏப்பா அதை கொஞ்சம் குடுன்னு வாங்கி பாயிட்டில் வைப்பேன். ஏன், இப்போ அவரை பார்த்த உடனே இவர் நம்மட்டுக்கிற பொருளை வாங்கிட்டு போயிடுவாருங்கிற நினைப்பு எவ்வளோ வேகத்தில் வந்துறீங்களா. நம்ம சொல்கிறோம் பாருங்கள், இன்றைய கணிப்பொறிகள் கணக்கு போடுவதை விட வேகமாக கணக்கு போட்டு உள்ளேருந்து வந்துடும் அந்த செய்தி. இவன் பார்த்தா உன்ட்ட வாங்கிட்டு போயிடுவான், மறைச்சிரு அப்படிங்கிற செய்தியை நமக்கு நொடிப்பொழுதுக்குள்ளே கொடுத்து விடும் நம்முடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் போன்ற கருவிகள். அப்போ இது இயல்பான நடக்கக்கூடிய முறை. ஆனால் நம்பி ஆரூரருக்கு அவ்வாறு நிகழவில்லை. அதனால் இங்கே சொன்னார், குவித்த கைகளோ, எப்படி குவித்து, அஞ்சலி மலர்த்தி முன் குவித்த கைகளோ. இதைத்தானுங்க மணிவாசக பெருமான், மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைத்தான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்த்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைத்தான் நெகிழவிடேன். எல்லாம் தான் 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 ஒன்று இருக்குது, நமக்கு தெரிந்த தான்லாம் வேற இல்லைங்களா. இங்கே அருமையான மணிவாசக பெருமான் தான் தான் ஒன்று பாடியிருக்கிறார். ஆக தான் அரும்பி, தான் விதிர் விதித்து, தான் கை வைத்து, தான் தவிர்ந்து, இதெல்லாம் அனிச்சை செயலை போல நிகழக்கூடிய நிகழ்வுனர். அனுபவம் இல்லாமல் இது நிகழாது. அப்போ அந்த நடராச பெருமானை நம்பி ஆரூரர் முதல் முதலாக பார்க்க போகிறாருன்னு நமக்கு வரலாறு சொல்லுது. ஆனால் அவர் போய் பார்த்தபோது எப்படி இருந்தது, சில பேர்த்த சொல்லுவோம் இல்லைங்களா, உங்களை பார்த்தா ஜென்மாந்தர தொடர்பு ஏதோ இருக்கும் போல இருக்குது. இங்கே தலைவன் தலைவியெல்லாம் அப்படித்தானுங்க பேசிக்கிறாங்க, உங்களை பார்க்கும்போது உனக்கும் எனக்கு ஏதோ ஒரு பந்தம் இருக்கும் போல இருக்குது, அது முந்தைய பிறப்பினுடைய தொடர்ச்சி ஒன்று இருக்கும் போல இருக்குதே அப்படின்னு ஒரு ஏன்னா வேற எங்கே சொன்னாலும் அது புரியாதுங்க, அங்கே சொன்னால் தான் அது புரியும். அதனால் அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது, இல்லைன்னா வேற எங்கேயாவது சொல்லலாம். ஆனால் அந்த அன்பினுடைய ஆழத்தை உணர்வதற்கு அப்போ ஏதோ ஒரு முந்தைய பிறப்பினுடைய தொடர்பு இந்த பிறப்பில் தொடர்கிறது என்று சொல்லுகிற நிலை. இது இன்னைக்கு இல்லைங்க, சங்க இலக்கிய காலத்திலேருந்து இப்படித்தான் இருக்குது. நானும் என்னுடைய தந்தையும் யாரோ, உன்னுடைய தந்தை யாரோ, ஆனால் நீயும் நானும் காணுகின்ற பொழுது செம்புலத்தில் பெய்த நீர் போல ரெண்டு உள்ளமும் கலந்து விட்டனவே. எனவே இது எந்த நிலை அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியாத ஒரு நிலை. அப்போ இது ஏதோ ஒரு தொடர்ச்சி அப்படின்னு சங்க இலக்கிய பாட்டு. அது மாதிரி இங்கே நடராச பெருமானை இந்த உடல் கொண்டு காணுவது முதல் முறை, ஆனால் உயிர் பிறவிதோறும் வணங்கி இருப்பதனால அவருக்கு அந்த கண்கள் திளைத்த கண்களாக நின்றன. இதுதான் அங்கே நடக்கிற ஒண்ணுங்க. அதனால் உடல் தான் முத முதல்ல வந்து பார்க்கிறது, உயிர் முத முத பார்க்கல. ஏன், அந்த பெருமானையே நினைந்து அணுக்க தொண்டராக தொண்டு செய்து கொண்டிருந்தவர் அல்லவா. அதனால் அந்த ஆனந்தம் அவருக்குள்ள. எனவே கை முதலில் வணங்கியதா, கண்கள் திளைத்தனவா, கரணங்கள் கலந்தனவா என்று
பிரித்தறிய வாராது ஒரு சேர நடந்துச்சு. ஒரு சேர நடக்குமாயா? நடந்துருச்சே. இதுதான் அவருக்கு ஏற்பட்ட அனுபவம். எனவே இவையெல்லாம் கலந்து உந்த இதுக்கெல்லாம் எது காரணமாயிற்று? அன்பு காரணமாயிற்று. அதான் கடைசியை போட்டார், கலந்த அன்பு உந்த. இந்த அன்பு தான் அந்த கையை வணங்குமாறு செலுத்தியது, அந்த அன்பு தான் கண்கள் திளைக்குமாறு செய்தது, அந்த அன்பு தான் அந்த கரணம் கலக்குமாறு செய்தது. எனவே கரணம் கலக்க வேண்டும், கைகள் குவிக்க வேண்டும், கண்கள் திளைக்க வேண்டும் என்றால் அன்பு வேண்டும். அன்பை தவிர வேறு எந்த வகையிலும் இந்த அனுபவம் உயிருக்கு ஏற்படாது. எனவே அன்பு உந்த செய்தவ பெரியோன், அந்த சொல் போட்டார் செய்தவ பெரியோன்னார். செய்த தவ பெரியோன் அல்ல, செய்தன்னு சொல்லியிருந்தார்னா முந்தைய பிறப்பில் தவம் செய்தவர்னு வரும். இப்போ எங்கே போட்டுக்கிறாரு, செய்தவ பெரியோன், நேற்றும் தவம் செய்தவர் தான், இப்பவும் தவம் செய்து கொண்டு இருக்கிறார், இனியும் தவம் செய்வார். எனவே செய்தவம் முக்காலத்தை குறிக்கக்கூடிய சொல். நேற்றும் தவம் செய்தவர், இன்று தவம் செய்து கொண்டு இருப்பவர், நாளையும் தவம் செய்பவர். எனவே செய்தவ பெரியோன் சென்று தாழ்ந்து எழுந்தான், அப்படியே போய் பக்கத்தில் போய் விழுந்து எழுந்தாராம். எனவே எங்கே திரு களிற்றுப்படி மருங்கு, அந்த ஐந்து படிக்கட்டுகள் என்று சொல்லக்கூடிய களிறு என்று சொல்லக்கூடிய யானை முகம் துதிக்கையும் உடையதாக இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டின் அருகிலே விழுந்து வணங்குகிறார் நம்பி ஆரூரற் பெருமான். களிற்றுப்படியின் மருங்கு விழுந்து வணங்குகிறார் என்பது சேக்கிழார் வாக்கில் மிக தெள்ள தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆனால் நம்ம கோயிலில் சொல்லுவோம் கொடிமரத்தை தவிர வேறு இடத்துல வணங்கக்கூடாதுன்னு, கொடிமரத்தை தவிர வேறு இடங்களை வணங்கக்கூடாது என்று நாம் அறிவுறுத்துகிறோம். நம்பி ஆரூரர் பெருமானுக்கு பக்கத்தில் பஞ்சாக்கரப்படியில் விழுந்து வணங்குகிறார். இது உங்களுடைய சிந்தனைக்குரியது, தீர்ப்பு நாம் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சிந்தித்து கொள்ளணும். எனவே சிந்தனைக்குரிய ஒன்று பார்த்துக்கொள்ளுங்க. எனவே களிற்றுப்படி மருங்கு செய்தவ பெரியோன் சென்று தாழ்ந்து எழுந்தான். களிற்றுப்படிக்கு பக்கத்தில் விழுந்து வணங்கி எழுந்தார் என்று சேக்கிழார் பெருமான் பதிவு செய்து நமக்கு காட்டுகிறார். இப்படி அப்படி பார்த்தாராம், அப்படியே பெருமானை பார்த்துட்டு இருக்கிறாராம். என்ன அங்கே என்னமோ நடந்து கொண்டு இருந்தது, என்ன நடந்ததுனார். அடுத்த பாட்டில் சேக்கிழார் பெருமான் சொல்லி காட்டுகிறார், நம் அறிவுக்கு எட்டுமான்னு தெரியல, அவர் சொல்லி காட்டுகிறார் எப்படி இருந்துச்சுன்னார். ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள, ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள, அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக, குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்வீகமே ஆக, இந்துவாள் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தா. நம்பி ஆரூரப் பெருமானுக்கு இந்த இடத்துல என்ன நடந்ததுனர், இந்த பாடல் முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட பாட்டு. நமக்கு அறிவு என்பது ஆறறிவுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இங்கே ஐந்து பேர் அறிவுன்னு சொன்னார். ஐந்து பேர் அறிவுன்னு எதை சொன்னார்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய அறிவு வளர்ச்சி என்பது ஞானேந்திரியம் என்று சொல்லப்படுகின்ற மெய் வாய் கண் மூக்கு செவி என்கிற ஐந்து கருவிகள் வழியாகத்தான் நாம் அறிவு வளர்ச்சி பெறுகிறோம். ஒருவருக்கு அறிவு வளர்ச்சி என்பது இந்திரியங்கள் வழியாகத்தான் அறிவு வளர்ச்சி பெறுவன, அதனால தான் அந்த இந்திரியத்திற்கு ஞானேந்திரியம் என்று பெயர். அப்போ அறிவு என்பது ஒன்று தான், ஐந்து கருவிகள் வழியாக பெறுகிற அறிவு என்பதனால ஐந்து பேர் அறிவுனர்.
கண்ணின் வழியாக காட்சி, செவியின் வழியாக கேட்டல், மூக்கின் வழியாக அந்த நறுமணத்தை உணர்கின்ற நிலை, நாக்கின் வழியாக சுவையை உணர்தல், மெய்யின் வழியாக தொடு உணர்வு. எனவே ஐந்து அறிவும் எங்கே நிற்கிது அப்படின்னு கேட்டால் கண்களே கொல்ல. ஐந்து பேர் அறிவும் கண்களும் கொல்லல்ல, கண்களே கொல்ல. அது ஏன் ஒரு ஏகாரத்தை போட்டார் இங்கே சொன்னார், கைக கண்களோ முன்னை பாட்டில் கண்ணா தெரியலன்னாரு, இங்கே கண்களே. அந்த பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டால் அங்கே என்னால் பகுத்து சொல்ல முடியல. எதனால், எது முன்னே கண்டது, எது முன்னே திளைத்தது, எது கலந்தது என்று என்னால் சொல்ல முடியலன்னு அங்கே சொன்னார். இங்கே என்ன சொல்லுகிறாரு, இந்த ஐந்து அறிவு என்று சொல்லக்கூடிய பார்த்து அறிவது, கேட்டு அறிவது, நுகர்ந்து அறிவது, சுவைத்தறிவது, உற்றறிவது, இந்த ஐந்து அறிவும் அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு அறிவு மட்டும்தான் நிகழ்ந்தது, ஏனைய நான்கும் நிகழவில்லை. அப்போ நடராச பெருமானாகி அம்பலக்கூத்தனை நம்பி ஆரூரர் காணும்போது கண்ணு மட்டும்தாங்க வேலை செஞ்சுது, காது கேட்கல. நமக்கெல்லாம் காது கேட்குது, பக்கத்தில் ஓசை இருக்குதே அப்படின்னு கேட்குது இல்லையா நமக்கு, அவருக்கு அப்படிலாம் இல்லை. நடராச பெருமான் மட்டும்தான் தெரிந்தார், கண்ணை தவிர நான்கு கருவிகள் தொழில்படவில்லை. அப்போ என்ன அர்த்தம், மூக்கு நறுமணத்தை உணரவில்லை, இந்த நா சுவையை உணராத நிலை, இந்த மெய் காற்றை உணராத ஒரு நிலை. அப்படி ஒன்னொன்னு ஒவ்வொரு கருவிகளும் எந்த விதமான வேலையும் செய்யலை, ஒரே ஒரு வேலை தான் நடந்துச்சு, கண் என்கின்ற இந்திரியம் மட்டுமே தொழில்பட்டது. எனவே காது கேட்கவில்லை, மூக்கு நுகரவில்லை, வாய் சுவைக்கவில்லை, மெய் உற்றுணர்வை உணரவில்லை. நாம் போய் நடராச பெருமாட்டம் நிற்போம், கண்ணு மட்டுமே வேலை செய்தான்னு பார்ப்போம், ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு போய் பெருமானே அப்படின்னு நின்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிடம் நிற்போமான்னு தெரியல, நிற்கிறதா வச்சுக்குவோம், அப்படியே சாமியை பார்த்துட்டு நிற்கிறோம். அப்போ அந்த நேரம் பார்த்து பக்கத்தில் ஒரு கொலுசு சத்தம் கேட்டுதுன்னு வச்சுக்குவோம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தால் நினைப்பாங்க நம்ம தோழி தான் யாரா வராங்களா அப்படின்னு நினைப்பாங்க, ஆணாக இருந்தால் நம்மால் தான் வருதா அப்படின்னு பார்க்கலான்னு ஒரு நினைப்பு வரும் இல்லைங்களா. அந்த சாமியை பார்த்துக்கிட்டே இருப்போம், இந்த சத்தம் உள்ளே போய் நம்மளை நிறைய தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குதுமோ இல்லைங்களா. என்ன பண்ணலாம், யாருன்னு பார்த்துரலாமா இல்லை அப்புறமேல் பார்த்துக்கலாமா, இது இந்த ஆராய்ச்சி எப்போ நடக்கும், சாமியை பார்க்க பார்க்கவே நடக்கும். எதுக்கும் ஒரு செகண்ட் இப்படி பார்த்துட்டு போயிடலாமே, அப்புறம் ஆள் போயிட்டா என்ன பண்ணுறது தெரியாது இல்லையா, அப்படிங்கிற ஒரு கணக்கு எவ்வளோ வினாடிக்குள்ளே போட்டு டக்குன்னு பார்த்துட்டு திரும்பி போயிடுவோம். அப்போ நமக்கு என்ன பண்ணுது, கண்ணு மட்டுமே வேலை செய்யலை, காதும் வேலை செய்யுது. சரி, இன்னும் கொஞ்சம் பக்கம் வர வர அப்படியே நல்ல மல்லிகை பூனுடைய வாசம் வந்துச்சுன்னா அப்படின் ஒரு வாசம் வருது இல்லைன்னா, நமக்குரியவர்கள் போடுகிற சென்ட்டு வாசனை அடிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏ நம்மால் வந்தாச்சியா ஏன் அப்படின்னு நினைப்போமா மாட்டோமா, நீங்கள் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மை. அப்போ அந்த செண்டு வாசனை பக்கத்தில் வர வர நமக்கு ஏற்கனவே நுகர்ந்த வாசனை அல்லவா இது, இது நம்மால் தானே போடுவார் இதை அப்படின்னு நினைப்பு கணக்கு போட்டுரும். அப்போ மூக்கும் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். சரி, கொஞ்சம் நேரம் ஆச்சு, ஃபேன் ஓடிட்டு இருந்த ஃபேன் நின்றுச்சு, ஒரே புழுக்கமாக இருக்குது, ஏன் மெய் வேலை செய்யுது, ஏன் காற்று அடித்து தான் அடிக்கலையா, அதெல்லாம் நமக்கு தெரியும், நம்பி ஆறுவருக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியல, மேலே ஏறி போய் நின்றுதான் தெரிந்தது. அவருக்கு உலகமே மறந்து போச்சுங்க, அவருக்கு தெரிந்த ஒன்றே ஒன்று நடராசப்பெருமா, அந்த கண் அப்படியே நிற்குது, எப்படி இமைக்கக்கூட கிடையாது, அப்படியே திறந்த கண் அப்படியே தெளித்து நிற்குதுங்க. அந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே ஒன்றை பார்த்துச்சுன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கும், நமக்கு அப்படிலாம் பார்க்கவே முடியாது, ஏன் அதனுடைய அறிவு ஒன்றுபடுகிற திறன் நம்மை விட குழந்தைக்கு அதிகம்,
அதனால அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கும். நம்மளது ஒரு வினாடிக்குள்ளே எத்தனை சுற்று சுற்றிட்டு வருவோம், இப்படி படபடன்னு கண்ணு விழித்து முடிச்சிருவோம் நம்ம. ஏன்னா நம்மால் ஒரு புள்ளியில் நிறுத்துவது கடினமானது. இதுவே அந்த குழந்தைகள் காண்பது போல் அந்த பெருமானை பார்த்தாரு, அப்படியே நிற்கிறார். இப்படி குவித்து நின்று நிற்பவர் அசையாமல் நிற்கிறாருங்க. உடம்புல ஒரு அசைவை கூட காணலை. வாய் ஏதாவது பாட்டு பாடுதான்னு பார்த்தா வாய் திறக்கவே இல்லை, கண் மட்டும்தான் நிற்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இப்படி குவித்த கை இருக்குது, கண் அப்படியே நிற்குது. காது கேட்கல, மூக்கு நுகரல, வாய் பாடலை, உடம்பு தன்னை மறந்து நிற்குது. நாம் போய் நடராச பெருமானை இப்படி நிற்போமா? அப்படி நீங்கள் நின்னீங்கன்னா நடராச பெருமான் உங்களை பார்த்து கேட்பார், என்று வந்தாய். அப்போவே தெரியுது நம்மளை கேட்க மாட்டாருன்னு, நமக்கு அதெல்லாம் இல்லையே. அப்போ ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள. அப்போ முன்ன சொன்னது நிலை வேறு, இங்கே சொல்லுகிற நிலை வேறு. அந்த பெருமானை காணும் பொழுது வேறு எந்த விதமான தொழிலும் அங்கு நடைபெறவில்லை. சைவ சித்தாந்தம் நமக்கு அழகாக சொல்லுகிறது, ஆன்மா ஒரு கருவியை பற்றி ஒரே நிலையில் நிற்காது. ஒவ்வொரு வினாடிக்கு வினாடி கருவிகளுடைய நிலையில் மாறிக்கிட்டே இருக்கும். கண்ணு காது மூக்கு வாயின்னு நம்ம அறிவு சுற்றிக்கிட்டே இருக்குமே ஒழிய ஒரு புள்ளியில் நிற்காது. ஏன்னா ஒன்றையே பற்றி நிற்கிற திறன் நம்மிடத்தில் இல்லை. அதனால் வினாடிக்கு வினாடி வினாடிக்கு வினாடி அறிவு மாறிக்கிட்டே இருக்கும் நமக்கு. இது நம்முடைய இயல்பான நிலை. ஆனால் நம்பி ஆரூரருக்கு எல்லாம் கடந்து கண் என்கின்ற இந்திரியத்தை தவிர ஏனைய நான்கு கருவிகளும் அவருக்கு தொழில் செய்யவில்லை. அதனால் தன்னை மறந்து நிற்கிறார். கண் மட்டும்தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. இந்த கண் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா இந்த கண்ணை வேறு எங்கள் பக்கம் செலுத்தாமல் ஒன்று நிறுத்தணும். அது எதுன்னாரு, வெளியே இருக்கிற கண்ணை நிலைநிறுத்துவதற்கு உள்ளே ஒன்று இருக்குது, எது? சித்தம் என்கின்ற கருவி. அங்கே சித்தம் அடுத்து சொன்னார் பாருங்க, ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக. சிந்தையும் ஆக இல்லை, சிந்தையே ஆக. அப்போ சிந்தையே ஆகுன்னு ஏன் சொன்னார்னா, உள்ளே இருக்கிற கருவிகள் நான்கு கருவிகள், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்கு கருவி, அகக்கருவிகள் என்று பெயர். அந்த கரணம் என்று வடமொழியில் அதுக்கு பேர். உள் இருக்கின்ற கருவிகள் இந்த நாலு கருவியும் ஒன்று ஒவ்வொரு வேலை செய்யும். மனம் என்பது பற்றும், புத்தி என்பது ஆராய்ச்சி செய்யும், சித்தம் என்பது நினைக்கும், அகங்காரம் என்பது துணிந்து எழும். இப்படி நாலு கருவி நாலு வகையான வேலை செய்யும். ஒன்றை பற்றி இதுவா அதுவா என்று ஆராய்ந்து ஆம் இதுவே என்று துணிந்து அதையே நினைப்பது. இந்த நாளும் வேலை செய்யணும். எப்போ? இந்த ஐந்து கருவிகள் வழியாக எதை பற்றினாலும் இந்த ஆராய்ச்சி நடக்கும். ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா நமக்கு தெரிஞ்சவர் சத்தமா புதிய நபருடைய சத்தமா? தெரிஞ்ச மாதிரியே இருக்குதே, இந்த குரல் எங்கேயோ கேட்ட குரலாக இருக்குதே, யார் குரல், எப்போ கேட்டிருக்கிறோம்? இந்த ஆராய்ச்சியெல்லாம் காதுக்குள்ளே போனோடனே நடக்கும். சாப்பாட்டில் இலையில் போட்ட உடனே அடே ரொம்ப நல்லா இருக்குதே, இதே மாதிரி எங்கேயோ சாப்பிட்டோமே, அங்கே போட்டாங்கல்ல நினைவுக்கு வரும். அப்போ இந்த நா சுவையை உணர்ந்ததை திரும்பி பார்க்கும், எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி இருக்குதே அப்படின்னு. அப்போ ஐந்து கருவிகள் வழியாக பெறுகிற உணர்வு எதுவாக இருந்தாலும் இந்த நாளும் ஆராய்ச்சி பண்ணும், பற்றும் ஆராய்ச்சி செய்யும், துணிந்து எழும், நினையும். பற்றுவது மனம், ஆராய்ச்சி செய்வது புத்தி, துணிந்து எழுவது அகங்காரம், சிந்தனை செய்வது சித்தம். இப்போ இந்த நாலு கருவியும் வேலை செஞ்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? கண் ஒரு புள்ளியில் நிற்காது. ஏன்? என்னமோ சத்தம் கேட்குதேன்னு ஆராய்ச்சி பண்ணும். கண்ணில் நிற்காமல் காதுக்கு போச்சுன்னா என்னாகும்? அது என்ன சத்தம்னு கேளு முதல்ல அப்படின்னு அறிவு வேலை செய்யும். நான் மூக்கு நாற்றத்தை உணர்ந்துச்சுன்னா என்ன நாற்றம்னு பாரியா முதல்ல
அப்படி இங்கே மூக்குக்கு இடம் கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு கருவிகளும் ஒவ்வொரு வகையான வேலையை செய்யும். அவருக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டால், சித்தம் என்கிற கருவியை தவிர மனம் என்கிற கருவி செயல்படவில்லை, அகங்காரம் என்பது செயல்படவில்லை, சிந்தனை என்பது ஒன்றுதான் செயல்பட்டது. எனவே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற நான்கு கருவிகளில் சித்தம் என்கிற கருவி சிந்தனை செய்யும்னு சொன்னோம் பாருங்க, அந்த சிந்தனை மட்டுமே நிற்குது. அப்படியே பெருமானை பார்த்துட்டு இருக்கிறார், அவருக்கு வேற எதுவுமே தெரியல. சரி, இதுக்குள்ள இன்னொன்று இருக்குது, அது எதுனர், அதுதான் குணத்தத்துவம் என்கின்ற தத்துவம். அந்த தத்துவங்கள் மூன்று குணம் என்று சொல்வது, முக்குணம் என்று சொல்லக்கூடிய ஒரு குணம், அதாவது தமோ குணம் என்கின்ற குணம் ஒன்று, ரஜோகுணம் என்கிற குணம் ஒன்று, சாத்வீகம் என்கிற குணம் ஒன்று. இந்த மூணு குணம், அந்த தமோ, ரஜஸ், தமம், அது சாத்வீகம் என்று மூன்றாக சொல்லுவாங்க. இந்த மூன்று குணமும் நம்மகிட்ட உண்டு. நமக்கு வினாடிக்கு வினாடி இந்த குணம் மாறிக்கிட்டே இருக்கும், ஒரே குணத்தில் இருக்க மாட்டோம். சில வேத்த பார்த்தாவே ராசத குணம் வெளிப்படும், சில வேத்த பார்த்தா சாத்வீக குணம் வெளிப்படும், சில வேத்த பார்த்தா தமோ குணம் வெளிப்படும். நாம் பூசை பண்ணும்போது சாத்வீக குணத்தில் இருப்போம், சாப்பிடும்போது ரஜோ குணத்தில் இருப்போம் இல்லைங்களா. கம் வேலைக்கு போனோம்னா தமோ குணத்துக்கு போயிடும், மெதுவாக செய்யலாம், என்ன ஆகும், சாப்பிடு சீக்கிரம் சாப்பிடியா அப்படின்னு அள்ளி அள்ளி போட்டுருவான். ஏன், அடுத்த நாலு பேர் என்ன நமக்கு குறைஞ்சி போயிடும், சீக்கிரம் அள்ளி போடணும், உள்ளே வேக வேகமாக உள்ளே போட்டுருவான், அங்கே ரஜோ குணம் வேலை செய்யும். பூசை பண்ணும்போது கொஞ்சம் சாத்வீக குணத்தில் இருப்போம். கம்பெனிக்கு போயிட்டு அட பார்க்கலாம் சார், என்ன சார் இப்போ தான் சார் 10ஆம் தேதி ஆச்சு, பண்ணிக்கலாம் சார், நாளைக்கு தான் சார், இன்னும் 24 மணி நேரம் இருக்குது, பார்த்துக்கலாம் சார், இப்படியே தள்ளி தள்ளி போடும். இதே குணம் எல்லா இடத்துலையும் அப்படியே இருக்காது, வினாடிக்கு வினாடி மாறும். நாம் ஒரே குணத்தில் எப்போதும் இருக்க மாட்டோம், நமக்கு குணங்கள் மாறிக்கொண்டே இருக்குங்க. சில பேர் பூசை பண்ணும்போதே ரஜோ குணத்தில் பூசை பண்ணுவாங்க, சில பேர் தமோ குணத்தில் பூசை பண்ணுவாங்க, சில பேர் சாத்திய குணத்தில் பூசை பண்ணுவாங்க. வேக வேகமாக பண்ணு, தண்ணி சாமி திறக்கிறது தெரியாது, தண்ணி ஊற்றுறது தெரியாது, பூ வச்சதும் தெரியாது, திருச்சிற்றம்பலம் முடிச்சாச்சு பூசை, இது ரஜோ குணம். உள்ள போனாரியா போனாரியா என்ன கதவு திறந்த பாட்டை காணா, அது தமோ குணம். அது சரியான நிலையில் அப்படியே பெருமானை அனுபவித்து வெளியே வருவார். சாத்வீக குணம் வேகம்னு சொல்ல முடியாது, மெல்லன்னு சொல்ல முடியாது, அப்படி ஒரு நிலையில் ஒருத்தர் பூசை பண்ணுவார், அது பேர் என்னென்ன சாத்வீகம்னு பேர். நாம் எப்படி பூசை பண்ணுறோம் நமக்கு தானே தெரியும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவோம். சில நேரங்களில் ரஜோ குணத்தில் இருப்போம் இல்லைங்களா, ஒரு குணத்தில் இருக்கிறத நினச்சிக்கிட்டு இருப்போம், அது வேறு வேறு குணங்களும் போயிடும். இதுதான் இயல்பான ஒரு நிலை. அப்போ ஒரு வினாடிக்கு வினாடி நம்முடைய குணங்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும். சிவப்பிரகாசம் படிச்சிங்கன்னா இந்த மூன்று குணங்கள் செயலுக்கு வரும்போது 50 குணங்களாக வெளிப்படும். 3 50 குணமாக வரும்னு ஒரு பட்டியல் கொடுத்துருக்கிறாரு உமாபதி சிவம் சிவப்பிரகாசத்தில். ஆக 5 கருவிகளில் கண் என்கின்ற ஒரு கருவி மட்டும் தொழில்பட, கண்ணுக்கு உள்ளே காணும்போது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற 4 கருவிகளில் சித்தம் என்கிற கருவி மட்டுமே தொழில்பட, இந்த கருவிக்கு உள்ளே இருக்கக்கூடிய கருவியாக காணும் பொழுது 3 குணம் இருக்கிறது. அந்த 3 குணத்தில் சாத்வீகம் என்கின்ற குணமே தொழிற்படனர் அப்படின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல, அதுக்கு மேலே ஒரு சொல் அதில் கூட போட்டுக்கிறார். என்ன சொல்லுன்னா, திருந்து சாத்வீகமே ஆக. சாத்வீகம்னா சரி, அது என்ன திருந்து சாத்வீகமே ஆக அப்படின்னு கேட்டால், ஒரு குணத்தில் ஏனைய 2 குணங்களுடைய கலப்பு இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உணவகத்தில் பியூர் வெஜிடேரியன் ஒன்று போடுவாங்க, அது என்ன வெஜிடேரியன் போட்டால் போதாதா, பியூர் வெஜிடேரியன், அது ஒரு ஏதோ ஒரு சிறப்பு இருக்குது இல்லையா, அது போல் இங்கே சாத்வீகம்னு சொன்னால் போதும்,
ஆனால் திருந்து சாத்தியமே ஆக அப்படின்னார். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன். சைவ சித்தாந்தம் படித்தவங்களாக இருந்தால் இந்த இடத்துல கொஞ்சம் ஈஸியாக புரிந்து கொள்ளலாம், மற்றவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று இந்த நெறியை நான்கு என்று சொல்லுவோம். சரியை உடம்பினால் செய்வது, கிரியை மனத்தால் செய்வது, அதாவது மனம்னா மனம் உடம்போடு கூடி செய்வது, யோகம் ஒன்றுபடுவது, ஞானம் என்பது அறிவு எல்லாவற்றிலும் புற அக வேறுபாடு இல்லாமல் காண்பது. இப்படி சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று நான்கு நெறி. இந்த நான்கை விரித்து சொன்னால் ஒரு நெறிக்குள் ஏனைய மூன்றும் கலக்கும். அப்போ எப்படி சொல்வது வழக்கம் உண்டுன்னு கேட்டிங்கன்னா, சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். அதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா கிரியை, கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். மூணாவதுக்கு வந்தீங்கன்னா யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். நாலாவதுக்கு வந்தீங்கன்னா ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இப்படி நாலை விரித்தா பதினாறாக விரித்து சொல்லலாம். இந்த பதினாறு என்ன விரிச்சிங்கன்னா 32 விரியும். உண்மை 16, உபாயம் 16 அப்படின்னு 16 16 32 விரியும். அதை இன்னும் விரிச்சுக்கிட்டே போகலாம். நமக்கு இவ்வளோதான், நமக்கு இதுவே நினைவில் கொள்வது கடினமான ஒன்று. எனவே இந்த அளவில் வைத்து கொள்ளுங்கள். அப்போ நான்கு என்பது விரிந்து 16 ஆயிற்று. அது மாதிரி இந்த குணத்தை சொல்ல வந்தீங்கன்னா எப்படி சொல்லலாம், மூன்று குணத்தை விரித்து 9 சொல்லலாம். 9 இன்னும் விரிச்சிங்கன்னா 50 விரியும். 50 நம்ம பேர் சொன்னால் கண்டுபிடிப்பது கடினம். 3 9 வைத்து கொள்ளுங்க. 3 எப்படி 9 குணம் ஆகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் குணம் அந்த தமோ குணம் என்று ஒரு குணம் இருக்கிறது. அது மிக மிக மெதுவாக செய்கிற குணம், அதுதான் தமோ குணம் என்று சொல்வது. இந்த தமோ குணத்தில் தமோ குணம், தமோ குணத்தில் ரஜோ குணம், தமோ குணத்தில் சாத்வீகம் என்று மூணாகும். இரண்டாவதாக இருக்கக்கூடிய தமோக்கு அடுத்து இருக்கக்கூடிய, தமோ குணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரஜோ குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரஜோ குணத்தில் தமோ குணம், ரஜோ குணத்தில் ரஜோ குணம், ரஜோ குணத்தில் சாத்வீகம் என்று சொல்லலாம். மூன்றாவது குணத்துக்கு போனீங்கன்னா, சாத்வீகத்தில் தமோ குணம், சாத்வீகத்தில் ரஜோ குணம், சாத்வீகத்தில் சாத்வீகம். இந்த மூணாவதை சொன்ன பாருங்க, சாத்வீகத்தில் சாத்வீகம், அதுதான் திருந்து சாத்வீகமே ஆக. எவ்வளவு நுட்பமாக ஆராய்ச்சி இருக்குன்னு நினச்சி பாருங்க. நம்ம முதல் இந்த மூணு குணத்தை கண்டுபிடிப்பதே கடினம், அதில் 3 9 உண்மையான நிலையில் ஆய்ந்து அதில் நம்பி ஆரூரர் இப்போ நிற்கிற நிலை எதுன்னு கேட்டால், திருந்து சாத்வீகமே ஆக தில்லை பெருமானை காணுகிற. இது புத்தகத்தில் இந்த பாட்டை படிக்கிறதுக்கே நமக்கு முடியல. இது நிலையில் நிற்பது எவ்வளவு கடினமான ஒன்றுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இதை இன்னொரு கோணத்தில் சொல்லணும்னா, சைவ சித்தாந்தம் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற உடம்பு 5 என்று சொல்லும். அந்த 5 முதல் உடம்பு மாயை என்கிற ஒன்று மட்டுமே சேர்க்கப்படுவது, அது வித்யா தத்துவங்கள் 7 ஒரு மாயை. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்று சொல்லக்கூடிய 7 ஒரு தத்துவம் மாயை என்பது. அதுதான் முதன் முதல்ல இந்த ஆன்மாவுக்கு கூட்டப்படுகிற சட்டை. அது ஒரு ஆனந்தத்தை உயிருக்கு ஏற்படுத்தும். அதனால் அந்த உடம்புக்கு ஆனந்தமய கோஷம் என்று சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, 5 வந்து ஒரு உடம்பாக கூட்டப்படும். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த 5 சேர்ந்ததுக்கு புருடன் என்று பெயர். இந்த புருட தத்துவம் 2 சட்டையாக உயிருக்கு சேர்க்கப்படும். இந்த புருட தத்துவத்தை விஞ்ஞானமய கோஷம் என்று சொல்வது உண்டு.
மூன்றாவதாக குணத்தத்துவம். இந்த மூணு குணத்தை ஒரு சட்டையாக இறைவன் சேர்த்துவர். இந்த மூன்றாவது சட்டை குணசரீரம் என்று பெயர். நான்காவதாக ஒரு சட்டை சேர்த்தப்படும், எட்டு தத்துவங்கள் கூடிய உடம்பு. அதான் புரியட்ட காயம் என்று சொல்லப்பெறுகின்ற சுவை ஒளி, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்கிற ஐந்து, மனம் புத்தி அகங்காரம், எட்டு மொத்தம். இந்த எட்டும் கூட்டப்பட்டது புரியட்ட காயம் என்று பெயர். அதுக்கு பேர் இன்னொரு பேர் சூக்கும தேகம் என்று பெயர். இது நாலாவது சட்டை. அஞ்சாவது சட்டத்தான் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் என்கிற இந்திரியங்கள் கூட்டப்பட்ட எல்லாராலும் காணப்படுகிற பருவுடல் தூல தேகம் என்கிற சட்டை. இப்போ மொத்தம் அஞ்சு சட்டை. இங்கே இவருக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த முன்னே சொல்லக்கூடிய ரெண்டு இருக்கு பாருங்க, அதாவது மாயை என்கிற ஒரு சரீரமும் பஞ்ச கஞ்சுகம் என்கின்ற அந்த ஆனந்தம் அறிவு மயமாக விஞ்ஞானமய கோஷம் என்கிற அந்த ரெண்டு சட்டை இதில் சொல்லப்படலை. அந்த ரெண்டுக்கு அடுத்து பாருங்கள், மூன்றாவது சட்டை குணசரீரம் என்கிற ஒன்று. எனவே குணத்தத்துவம் வேலை செய்தது. அந்த குணத்தத்துவம் என்ன பண்ணுச்சு, அதுக்கு அடுத்த உடம்பை இயக்கியது. அதுக்கு அடுத்த உடம்பு புரியட்ட காயம். புரியட்ட காயத்தில் மொத்தம் எட்டு தத்துவம் இருக்குது. அதில் சித்தம் என்கிற தத்துவத்தை அது இயக்கியது. சித்தம் என்கிற தத்துவமானது தூல தேகத்தில் கண் என்கிற இந்திரியத்தை இயக்கியது. அப்போ இவருக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டிருக்குன்னு கேட்டால், மூணு தேகத்தில் ஏற்பட்ட அனுபவத்தை ஒரு பாட்டில் பதிவு செய்கிறார் சேக்கிழார் பெருமாள். இந்த தூல தேகத்தில் கண்ணும் சூக்கும தேகத்தில் சித்தமும் சூக்கும தேகத்துக்குள் சூக்கமுமாக இருக்கக்கூடிய அந்த குணசரீரத்தில் சித்தம் அந்த குணம் என்கிற ஒன்றில் சாத்வீகம் என்கிற குணமே தொழில்பட்டது. அப்போ இப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒன்றை காணுகிறோம் என்று சொன்னால் மேலே இருக்கிற சிவ தத்துவம் இயங்காமல் வித்யா தத்துவம் இயங்காது, வித்யா தத்துவம் இயங்காமல் ஆன்ம தத்துவங்கள் இயங்காது. இதுதான் அடிப்படையான ஒன்று. அப்போ நம்பி ஆரூரர் அம்பலவான பெருமானை காணுகின்ற பொழுது அவர் வந்து காண வேண்டும் என்று நடராச பெருமானும் விரும்பி இருக்கிறார். அதனால தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், அங்கே வர வச்சிருக்கிறாரு. அந்த தத்துவத்தை நாம் இயக்க முடியாது, தத்துவத்தை அவன்தான் இயக்குவான். எனவே அந்த பெருமான் என்ன பண்ணார், அவருடைய சூக்கும தேகத்துக்குள் இருக்கக்கூடிய மூன்று குணங்களில் திருந்து சாத்வீகம் என்கிற தத்துவத்தை இயக்க, திருந்து சாத்வீகமானது சித்தத்தை இயக்க, சித்தம் கண்ணை இயக்க ஒரே நிலையில் நின்று பார்த்துட்டு நிற்கிறார். இது இந்த உபகாரத்தை இறைவன் அவருக்கு செய்து கொண்டிருக்கிறான். அப்படி கண்டவர் தன்னை, நாம் தில்லை அம்பலத்தில் அந்த மேடையில் இருக்கிறோம், பஞ்சாக்கர படிக்கட்டில் இருக்கிறோம், நடராச பெருமானை கண்டு கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் அவருக்கு எதுவுமே தெரியாது, அப்படியே பார்த்துட்டு இருக்கிறார். அதுதான் அங்கே நடந்துச்சு. ஏன், வேற ஏதாவது சிந்தனை, நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்கிற நினைப்பு இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் சினிமா போஸ்டரை போய் பார்த்தோம்னா பார்க்குறோம் பாருங்க, ஏன்னா நமக்கு அப்படி தான் பார்ப்போம். ரோட்டில் போனால் ஒரு போஸ்டரை பார்த்தா பின்னாடி ஆரன் அடிக்கிறாங்க, வண்டி பக்கத்தில் வந்து மோதுது, இதெல்லாம் பார்க்க மாட்டோம். அப்போ மோதுதுக்கு எப்படி அப்படின்னு அவன்கிட்ட சண்டைக்கு போகணும் ஒழிய, ஆரன் அடித்த நீ தான் ஏன் நவரில்னார், நீ அதுக்கு நீ வந்து வண்டி மேலே மோதிருவியா அப்படின்னு அவன்கிட்ட தான் சண்டைக்கு போகிறோம் இல்லைங்களா. அப்போ நமக்கு உலகியல்ல ஒரு பொருளை பார்த்தா மறந்து பார்ப்போம் இல்லைங்களா, அதுவே இறைவனை பார்த்தா மறந்தா பார்ப்போம், இறைவனை மறந்து பார்ப்போம். நாம் அவ்வளோதான் நாம் பார்ப்பது இல்லைங்களா. இது உயிரினுடைய அனுபவம். நமக்கு உலகியல்ல இருக்கக்கூடிய விருப்பம் இறைவனிடத்துல இல்லை. அதனால நமக்கு இந்த பொருளெல்லாம் நம்மளை மயக்கம் செய்கிறது, நம்மைய மயங்கி பார்க்கிறோம். ஒரு நகைக்கடையில் போனால் நகையை பார்த்தா மறந்துடுவோம், ஒரு உணவு கடைக்கு போனால் சாப்பாட்டை வச்சா ஃபோனை மறந்துடுறோம், ஐயோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தா ஃபோனை காணும், ஐயோ இங்கே தான் வச்சிடும், ஏன் சுவை அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, இதை சாப்பிட்டு முடிச்சுக்கான ஃபோனை காணலமே, அப்போ ஃபோனு போயிடுச்சுனே தெரியாமல் எப்படியா சாப்பிட்டேனர் அது தாங்க தெரியல. அப்போ நம்முடைய நிலை இதுதான், உன்னை அனுபவிக்கும் போது மறந்துடுவோம் எல்லாத்தையும், இது நம்முடைய இயல்பு. ஆனால் நம்பி ஆரூரருக்கு இங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், அந்த திருந்து சாத்வீகம் என்கிற குணத்தத்துவம் தூண்ட, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற கருவிகளில் சித்தம் தூண்ட,
சித்தமானது கண்ணை தூண்ட ஆனந்த காட்சியை அப்படியே கண்டு திளைத்து நிற்கிறார் நம்பி ஆறுகிறார். இதில் ஒரு சின்ன நுட்பம் உண்டு. அதாவது இந்த கருவிகளுடைய எண்ணிக்கை மூணு தத்துவம், மூன்று குணத்தத்துவங்கள், மூணு. இந்த மூணு சேர்ந்து எதை இயக்கும் கேட்டிங்கன்னா, நாலு வகையான கருவிகளை இயக்கும், மனம் புத்தி சித்தம் அகங்காரம். அப்போ மூணு நாலை இயக்கும்னு சொன்னால் மூணு பெருக்கள் நாலு, மொத்தம் பன்னெண்டு செயலாயிடுச்சுங்களா. மூன்று ஒரு தத் ஒரு குணம் ஏனைய மூன்றை இயக்கும், நாளை இயக்கும். உதாரணத்துக்கு சாத்வீகம் என்கிற குணம் மனத்தை இயக்கும், புத்தியை இயக்கும், சித்தத்தை இயக்கும், அந்த கர அந்த அந்த அகங்காரத்தை இயக்கும். அப்படி ஒன்னொன்றுக்கு விரிச்சிங்கன்னா மூன்று குணம் என்பது நான்கு அந்த கரணங்களை இயக்கும் என்று சொன்னால் மூணு பெருக்கள் நாலு. இந்த நாலு என்ன பண்ணுன்னு கேட்டால், வெளியே இருக்கிற அஞ்சோடு தொடர்பு கொள்ளும். எது? கண்ணு, மூக்கு, காது, வாய், மெயின் அஞ்சு. அப்போ போட்டுங்க, மூணு பெருக்கள் நாலு பெருக்கள் அஞ்சு, உன்னாங்கு பன்னெண்டு, பன்னெண்டு பெருக்கள் அஞ்சு, இல்லைங்களா? அப்படி கணக்கு போட்டு பார்த்துக்கொள்ளுங்க எவ்வளோதான் வருது அப்படின்னு. அப்போ நான்கு அஞ்சுன்னு வந்தாச்சு. மூன்று குணசரீரம், மூன்று குணத்தத்துவம், நான்கு அந்த கரணங்கள், ஐந்து அறிவு. எனவே மூணு நாலு அஞ்சு அப்படின்னு போட்டிங்கன்னா பன்னெண்டு அஞ்சு அறுபது. இந்த அறுபதும் வெளியே இருக்கக்கூடிய தொடர்புல காணும் பொழுது ஏற்படுகிற விடய அனுபவங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு பெருக்கள் அஞ்சு போடணும். ஏன்னா ஒன்னொன்றுக்கு கூட வரக்கூடிய ஒன்று. அப்போ நீங்கள் அந்த இடத்துல நிகழக்கூடிய நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் முந்நூறு செயல். முந்நூறு செயலில் நம்பி ஆரூருக்கு நிகழ்ந்தது மூன்றே செயல். ஏனைய 293 கருவிகள் தொழில்படாது ஒடுங்கின. நமக்கு முந்நூறும் தொழில்பட்டு கொண்டிருக்கின்றன. நம்ம நராசரை பார்ப்பதற்கும் அவர் பார்ப்பதற்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்குதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இந்த நுட்பத்தை தான் இங்கே காட்டினார். இப்போ அப்படியே சிந்தித்து பார்த்துங்க. ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள, அலப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக, குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்வீகமே ஆக. இவ்வாறு எல்லாம் தொழிற்பட சாத்வீகமே ஆக. இந்து வாழ் சடையான். இந்து என்பது சந்திரனுக்கு இந்துன்னு பேர். சந்திரன் என்கிற நிலவுக்கு இந்திரன் ஒரு பேர் உண்டுங்க. அதனால் தான் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை. நம் விநாயகப் பெருமானுடைய கொம்பு எப்படி இருக்குதான், மூன்றாம் பிறை சந்திரனை போல வளைஞ்சிருக்குதான், வெள்ளையாக இருக்குது, வளைஞ்சிருக்குது. எனவே இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை. இந்து என்கிற சொல்லுக்கு இதுதான் பொருள். சிவஞான போதம் படிச்சிங்கன்னா இந்துவில் பானுவில் அப்படின்னு ஒரு சொல்லு உண்டு. ஒன்பதாம் நூற்பா படிக்கும்போது அவர் சொல்வார், ராகு காலத்தில் வெளிப்படுகின்ற கோள், அதே போல அதாவது ராகுனா சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் என்று ரெண்டு கிரகணம் சொல்லுவாங்க. சூரிய கிரகணம் என்பது எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் கேது என்கிற பாம்பை பார்க்கலாம். சந்திர கிரகணம் ஏற்படுகிற பொழுது ராகு என்கிற பாம்பை பார்க்கலாம். ஆக இந்த ரெண்டு பாம்பும் வீடு இல்லாதது, கிரகண காலங்களில் மட்டும்தான் வெளிப்படும். ஒன்பது கோள்களில் ஏனைய ஏழு கோளுக்கு வீடு உண்டு. ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இது இன்னாருடைய வீடு, இது இன்னாருடைய வீடு அப்படின்னு. ஒம்பது பேர்த்தில் ஏழு பேர்த்துக்கு சொந்த வீடு உண்டு, ரெண்டு பேர்த்துக்கு சொந்த வீடு கிடையாது. அவன் ஏழு பேர்த்து வீடுனா இந்த பன்னெண்டு ராசியில் ஏதோ ஒரு வீட்டில் போய் இருந்துட்டுருப்பான். இந்த ஒன்பது கோள்களுக்கும் இருக்கக்கூடிய இடத்துல இந்த ரெண்டு கிரகங்களுக்கு சாயா கிரகங்கள் என்று சோதிடத்தில் பேர், நிழல் கிரகங்கள். ஏன்? சூரியன் கிரகண காலத்திலும் சந்திர கிரகண காலத்தில் மட்டும்தான் இந்த ரெண்டு கோளை காண முடியும். மற்ற நேரங்களில் இந்த கோள்கள் இருப்பதே தெரியாது. அதை சுந்தர் நம்முடைய சிவஞான போதத்தில் மெய்கண்டார் சொன்னார்,
ராகு கேது என்கிற கோள்கள் கிரகண காலங்களில் எப்படி வெளிப்படுகிறதோ அதுபோல இது நாள் வரையில் உன்னிடத்தில் மறைந்து நின்ற பரம்பொருள் நீ பக்குவப்படும் போது வெளிப்படும் சொன்னார். அவர் ஏன் இந்த கிரகத்தை பிடிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த கோள்கள் அந்த கோட்படுகிற காலங்களில் தான் வெளிப்படுகின்றன, இருந்தால் தானே வரும், இல்லாதது வராது. எனவே கிரகண காலங்களில் ராகு கேது வெளிப்படுவது போல ஐந்தெழுத்து மந்திரத்தை நீங்கள் சிந்திக்க சிந்திக்க இறைவன் உங்கள் உள்ளத்தின்கண்ணே வெளிப்படுவான் அப்படின்னு சொல்ல வருகிற இடத்துல இதை காட்டியிருக்கிறார். அங்கே சொல்லுகிற வெண்பாவில் இந்துவில் பானுவில், பானுனா சூரியன், அனுமனுக்கு பானுகோபன் என்ற ஒரு பேர் உண்டு இல்லைங்களா, பானுனா சூரியன், இந்து என்பது சந்திரன். நமக்கு வேண்டியது இந்துங்கிற சொல்லுதான், வேற ஒன்று இந்துனா நாம் நினைக்கிற இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அந்த இந்து இல்லைங்க, இந்து என்று சொல்லக்கூடிய சொல் சந்திரனை குறிக்கக்கூடிய சொல். எனவே இந்து வாழ் சடையான், சந்திரன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்போ அங்கே தான் இருக்கிறாராம். இந்து வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனி பெறும் கூத்தின், கூத்து அப்படிங்கிற சொல்லுக்கு சைவ சித்தாந்தத்தில் ஐந்தொழில் என்று பெயர். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று பெயர். இந்த ஐந்து தொழிலையும் ஒரு சொல்லால் சொல்லணும்னு சொன்னால் அதுக்கு பேர் கூத்து என்று பெயர். இந்த கூத்தினைத்தான் இறைவன் தில்லை அம்பலத்தின் கண்ணே ஆடுகிறார். எனவே கூத்து என்பது பொருள் பொதிந்த கூத்தாக இருக்கிறது. நம்மையெல்லாம் பிறவிக்கு கொண்டு வந்தது அவனுடைய கூத்து. பிறவியில் இருக்கிற நம்மை போகங்கள் நுகருமாறு செய்வது அவனுடைய கூத்து. போகங்களை நுகர்ந்து கொண்டிருக்கிற நம்மை இவற்றையெல்லாம் விடுத்துவிட்டு இறைவனை நுகர வேண்டும் என்று அனுபவப்படுத்துவது கூத்து. அதான் கூத்தை மூன்றாக நம்முடைய உண்மை விளக்கம் சொல்லுச்சு, ஊனக்கூத்து, ஞானக்கூத்து, ஆனந்த கூத்துன்னு பேர். உலகியல் இருப்பவர்கள் ஊனக்கூத்திலே நிற்கிறார்கள், அருள் வேண்டும் என்று கருதுபவர்களுக்கு ஞான கூத்து, அந்த அருள் நிலை பெற்றவர்களுக்கு ஆனந்த கூத்து. இந்த மூணு வகையான கூத்து அம்பலத்தை ஆடுகிறவன் ஒருத்தந்தான், ஆனால் காணுகிற பக்குவத்தை பொறுத்து ஊனக்கூத்தாகவும் நிற்கும், ஞான கூத்தாகவும் நிற்கும், ஆனந்த கூத்தாகவும் நிற்கும், அவருடைய பார்வையை பொறுத்தது. நாம் எந்த பார்வையில் போய் நடராச பெருமானை காண்கிறோமோ அந்த அனுபவம் நமக்கு நிகழும். இதுதான் அங்கே அம்பலத்தில் நிற்கக்கூடிய செயல். அதைத்தான் இங்கே சொன்னார், இந்த பெருமான் ஆடுகிற கூத்து எப்படி கூப்பட்ட கூத்துன்னு கேட்டால் பெரும் கூத்து. அந்த சொல்ல மட்டும் பின்னாடி இருந்து வரணுங்க. கூத்து எப்படிப்பட்ட கூத்து அப்படின்னு கேட்டால் தனி பெரும் கூத்து. தனி என்ற சொல்லுக்கு ஒப்பற்ற என்று பொருள். இறைவன் ஆடுகின்ற செயல், அதாவது இந்த இடத்துல கூத்துன்னு மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது, அந்த கூத்து அப்படிங்கிற சொல்லுக்கு ஐந்தொழில் என்பதனால இறைவன் ஐந்தொழில் புரிகின்ற செயலை இன்னொருவர் செய்ய இயலாது. எனவே இது ஒப்பற்ற கூத்து, தனி கூத்து, அவனுடைய செயலை மற்றவர்கள் செய்ய இயலாது. எனவே தனி பெரும் கூத்து. அந்த தனி பெரும் கூத்து எப்போ நிகழ்கிறது, எப்படி நிகழ்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லையில்லாதது அந்த கூத்து. ஏன் என்னைக்கு இந்த கூத்தை தொடங்கினாருன்னு தெரியல, என்னைக்கு முடிக்க போகிறாருன்னு தெரியல. ஏன் ஆடிக்கிட்டே இருக்கிறாரே இவர், என்னைக்கு ஆட ஆரம்பித்தார் அது தாங்க தெரியல, எப்போ தான் அந்த ஆட்டத்தை நிறுத்த போகிறாரு அதுவும் தெரியல. அப்போ இந்த ஆடல் எல்லையில்லாது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஆட்டம் நிற்குமானால் நம்முடைய ஆட்டம் முடிஞ்சுதுன்னு அர்த்தம். எனவே அந்த எல்லையில்லாது ஆடுகிறான் என்பதனால அந்த நிலை என்ன சொல்ற, எல்லையில் தனி பெரும் கூத்து. அந்த எல்லையில்லாத பெரும் கூத்துனர் அந்த கூத்துங்கிற சொல்ல உன்னோட கூட்டணும், தனி பெரும் கூத்து, எல்லையில் கூத்து, ஆனந்த கூத்து. ஆக இந்த கூத்து எப்படி இருக்கிறது, தனி பெரும் கூத்தாக, எல்லையில்லாத கூத்தாக, ஆனந்த கூத்தாக அம்பலத்தை ஆடுகிறான் பெருமான். எனவே இந்து வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த
பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து, அப்படியே அந்த இன்ப வெள்ளத்தில் சிக்கி கொண்டு நிற்கிறாராம். பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து, முன்ன சொன்ன மாதிரி திளைத்த கண்களோ, ஆம் திளைத்த கண்களே, இங்கே கண் அப்படியே கண்டு மலர்ச்சி பெற்று நிற்குதுங்க. அதாவது ஆச்சரியத்தை காணும்போது கண் விரியும், அருவறுப்பை பார்த்தா கண் சுருங்கும், சி அப்படி கண் சுருங்கும், வியப்பை பார்த்தா அப்படி வியந்து நிற்கும். அப்போ கண் விரிதல் என்பது வியப்பு, சுருங்குதல் என்பது அருவறுப்பு. இங்கே எப்படி நிற்குதான், மலர்ந்து நிற்குதான். எனவே அந்த ஆனந்தத்தை கண்டு வெள்ளத்துள் திளைத்து எப்படி நிற்கிறான், அந்த மகிழ்ச்சி ஏறுதல் இறங்குதல் இல்லாமல் ஒருபடித்தானதாகவே நிற்குதான். மாறிலாம் மகிழ்ச்சியின் மலர்ந்தார்னர். பெருமானை காணும்போது எப்படி இருக்குது, இந்த கூத்தினை காணும் பொழுது நம்பி ஆரூரருடைய உள்ளம் மலர்ந்தது, முகம் மலர்ந்தது, கண்கள் மலர்ந்தன, தனியும் மலர்ந்து நிற்குதான். அதனால் மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்து. எனவே இன்ப வெள்ளம் என்று சொல்லப்பட்டது ஆனந்த கூத்து. மாறிலா மகிழ்ச்சி, மாறுபாடு இல்லாதது இந்த கூத்து, தனி பெரும் கூத்து. இவ்வளவு நுட்பம் இதில் பொருள் வகையால் இருக்கிறது. ஆனால் இந்த பாட்டுக்கு அனுபவத்தை நம்மால் சொல்ல இயலாது. இப்போ நான் சொன்னதெல்லாமே அறிஞ்சற்பொருள் போல தான். எது ஐந்து பேர் அறிவும், அறிவுன்னு ஒன்று இருக்குது, ஐந்து கருவியோடு தொடர்பு கொண்டதுனால ஐந்து பேர் அறிவு. அப்புறம் கரணம் என்று சொல்லப்படுகிறது நான்கு கரணங்கள், குணம் என்று சொல்லப்பட்டது மூன்று குணம் என்று அறிஞ்சற்பொருள் தான் சொல்லியிருக்கிறோம். இந்த பாட்டின் அனுபவம் என்னன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. அப்படின்னு ஒரு வரலாற்று நிகழ்வு இந்த பாட்டோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய குமரகுருபரர் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள். முருகப்பெருமானை வேண்டி வந்து அவதரித்தவர் குமரகுருபரர். அவருடைய பெற்றோர்கள் திரு செந்தூர் பெருமானை மனமுருக வேண்டி நீண்ட காலம் தவம் கிடந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அந்த குழந்தை வளர்ந்து வருகின்ற பொழுது ஐந்து வயது வரைக்கும் பேசலை. அது பேசாத நிலை கண்டு மனம் வருந்தி அந்த முருகப்பெருமானுடைய சன்னதியில் கொண்டு வந்து அந்த பெற்றோர்கள் விட்டு விட்டார்கள். முருகா, உன்னை வேண்டி பிறந்த குழந்தை பேசுகிற திறன் இல்லாமல் இருக்கிறது, எனவே இந்த குழந்தை உன்னிடத்திலேயே ஒப்படைத்து விடுகிறோம் என்று சொல்லிவிட்டு பெற்றோர்கள் அந்த குழந்தையை முருகனுடைய ஆலயத்திலேயே விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அந்த விட்டுவிட்டு சென்ற நிலையிலே அந்த குழந்தை முருகனையே நினைந்து நின்ற நிலையில் முருகப்பெருமான் அவருக்கு வெளிப்பட்டார். வெளிப்பட்டு பேசுகின்ற ஆற்றலை அவருக்கு கொடுத்தார். பேசுகின்ற ஆற்றலை கொடுத்தது மட்டுமல்ல, தன்னை கவி பாடுகிற ஆற்றலும் அவருக்கு கொடுத்தார். அப்படி அந்த கவி பாடுகிற திறன் பெற்ற பொழுது அவர் பாடியது தான் கந்தர் கலிவெண்பா என்கின்ற ஒரு அற்புதமான அகவல். சிவபுராணத்தை போல நீண்ட அகவல், சிவபுராணத்தை விட நீண்டிருப்பது. அது கண்ணி என்று சொல்லக்கூடிய வகையில் ரெண்டு ரெண்டு வரிகள் ஒரு கண்ணியாக இருக்கும். அப்படி ஒரு நெடும் பாவை முருகப்பெருமான் மீது பாடுகிறார் ஐந்து வயது குழந்தை. அந்த பாட்டை பாடி முடித்தார். முருகப்பெருமான் அவருக்கு வெளிப்பட்டார். முருகா, எனக்கு ஞான உபதேசத்தை அருள் செய்ய வேண்டும் என்று அந்த ஞான குழந்தை முருகப்பெருமானிடத்தில் கேட்டது. முருகப்பெருமான் சொன்னாரு, நீ தல யாத்திரை மேற்கொண்டு தலங்கள் தோறும் பாடிக்கொண்டு வா, உன்னுடைய வாக்கு யாரை பார்க்கின்ற பொழுது தடைபடுகிறதோ அவரே உன்னுடைய குருநாதர்னர். சரி என்று அங்கிருந்து புறப்பட்டு மதுரைக்கு வந்தார். மீனாட்சி அம்மையை கண்டார். பிள்ளைத்தமிழ் என்கிற அருமையான மீனாட்சி பிள்ளைத்தமிழை பாடினார். அதில் ஒரு வியப்பு என்ன தெரியுங்களா, முத்தம் தருக வருக வருகவேன்னு பாடினார். மீனாட்சி அம்மை ஓடி வந்தாள், முத்து மாலை அணிவித்து முத்தம் கொடுத்து சென்றாள் என்பது வரலாறு.
அவ்வளோ எவ்வளோ பெரிய கவி என்று நீங்கள் நினைத்து பாருங்க. போய் முத்தம் தருக அங்கையர் கண்ணி தாயே முத்தம் தருக வருக வருகவேன்னாரு. மீனாட்சி அம்மை ஓடி வந்து முத்தத்தை கொடுத்து முத்து மாலையும் சூட்டினார். அவ்வளவு அருள் பெற்றவர் குமரகுருவர். அப்படியே பல தலங்களை வணங்கி கொண்டு வருகிறார். வரும்பொழுது தான் தில்லை பெருமானை காணுகிற ஆவல் ஒரு பக்கம் இருக்கிறது. இருந்தாலும் இவர் தலங்களில் வணங்கி கொண்டே வந்தார். வரும்பொழுது மயிலாடுதுறைக்கு அருகில் திரு தருமபுரம் என்கின்ற தருமை ஆதீனத்தினுடைய இடம் இருக்கிறது, அந்த திருமடம் இருக்கிறது. அந்த திருமடத்தில் திருமடத்தில் வந்து அங்க இருக்கக்கூடிய குருநாதரை வணங்குவதற்காக வருகிறார். ஒரு சைவ மரபு ஆச்சாரிய பெருமக்களை காணுகின்ற பொழுது வணங்குதல் மரபு. அந்த வகையில் இவர் வந்து வணங்க வருகிறார். சீடர்கள்லாம் அங்கே இருப்பாங்க இல்லையா, அவர் சாமிகிட்ட சொன்னாங்க இவர் முருகப்பெருமானுடைய அருள் பெற்றவர், நல்ல பாடெல்லாம் பாடக்கூடியவர் அப்படின்னு அங்கே இருந்த குருமகா சன்னிதானத்திடத்தில் எடுத்து சொன்னார்கள். அவருடைய அவர் அங்கே வருகின்ற பொழுது அந்த தருமி ஆதீனத்தின் பீடத்தில் இருந்தவர் நான்காவது குருமகா சன்னிதானம் மாசிலாமணி தேசிகர் என்று அவருடைய திருநாமம். மாசிலாமணி ஈசர் அந்த திருநாமத்தோடு இருந்த குருநாதர் அவர். எனவே மாசிலாமணி தேசிகர் அந்த பீடத்தில் இருக்கிறார். குவரகுருவர் சந்திக்க வந்தார். பார்த்தோன்னே மகிழ்ச்சியோடு உரையாடுகிறார்கள். அப்போ சுவாமி சொன்னாராம், இந்த பெரிய புராணத்தில் ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ளன்னு ஒரு பாடல் இருக்கிறதல்லவா, அந்த பாடலின் அனுபவ பொருளை கூறுகன்னு சொன்னார். அறிஞர் பொருள் கூறுகன்னு சொல்லல அவர். அவர் என்ன சொன்னார், இந்த பாடலின் அனுபவ பொருளை கூறுகன்னார். குமரகுருவர் சொல்ல எடுத்த பொழுது நான் தடுமாற்றத்துக்கு உள்ளானது. அப்பவே கைகளை தலைக்கு மேலே குவித்து அப்படியே நெடுஞ்சாண்டையாக அப்படியே நீட்டி விழுந்தார். சாமி அடியேனுக்கு அருள் உபதேசத்தை செய்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அப்போதான் மாசிலாமணி தேசிகர் குமரகுருவருக்கு ஞான உபதேசத்தை செய்து தில்லை பெருமானை சென்று தொழுது வா என்று பணித்தார். அந்த நிலையில்தான் அவர் உபதேசத்தை பெற்றார். நீங்கள் இந்த இடத்து ஒரு கருத்தை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், குமரகுருவருக்கு முருகப்பெருமான் நேரே தோன்றி காட்சி கொடுத்தவர், நேரே காட்சி பெற்று அருள் பாமாலை பாடினார், கந்தர் கலிவெண்பா பாடியிருக்கிறார், மீனாட்சி பிள்ளைத்தமிழ் அருளியிருக்கிறார், இன்னும் பல தலங்களை பதிகங்கள் பாடி பாடி வழிபாடு செய்து வந்தவருக்கு முருகன் என்ன உணர்த்தினான் தெரியுங்களா, உனக்கு உபதேசம் செய்வதற்கு ஒரு குருநாதன் கிடைப்பான், உன் வாக்கு தடைப்படுகின்ற பொழுது அவரே உன் குருநாதன்னார். ஆக இறைவனை நாம் உணர்வதற்கு அனுபவிப்பதற்கு குருநாதன் இன்றியமையாதவன் என்பதை குமரகுரு வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. அதை நாம் மறந்துடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இறைவனை வழிபாடு செய்வதற்கு குரு தேவையில்லை அப்படின்னு பல பேருக்கு ஒரு நினைப்பு இருக்கிறது. அது நம்முடைய தீவினையினுடைய வலிமை, அந்த நினைப்பை நமக்கு கொடுத்துருக்குங்க. அந்த வினை தேயுமானால், நீங்கள் திருமுறை படித்து கொண்டே வந்தோம்னா வினை தேயும். அந்த வினை தேய தேய ஒரு நாளைக்கு நாம் குருநாதரை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் நமக்கு வரும். அது வரைக்கும் ஒத்துக்கொள்ள மாட்டோம், குரு தேவையில்லை, இறைவன் போதும் நான் போதும், எதுக்கியா இடையில இன்னொரு ஆள் என்று வினாதான் எழுந்து நிற்குமே ஒழிய ஒத்துக்கொள்கிற பக்குவம் வராது. அது கொஞ்சம் பக்குவப்படணும் உயிர். அந்த பக்குவம் வந்து விட்டால் குருநாதர் நம்மை தேடி வருவார், அல்லது நாம் குருநாதனை தேடி சென்று விடுவோம். இதுதான் நடக்கும். அதனால் குமரகுருபரருக்கு மாசிலாமணி தேசிகர் உபதேசம் செய்து கொடுத்தார். அப்படியே அவர் சொன்னார், வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது சாமி சொன்னார், நீ போய் காசிக்கு போயிட்டு வா அப்படின்னு. அப்போ தான் காசிக்கு போனார் குமரகுருபரர். போய் அங்கேயே போய் இருந்து மடத்தை அமைத்து அங்கே தமிழ் பணி செய்து கொண்டிருந்தார் குமரகுருபரர். அப்போ முகலாயருடைய ஆட்சி காலம். அந்த ஆட்சி காலத்தில் சிங்கத்தின் மீது அமர்ந்து சென்று மன்னனுடைய அவைக்களத்தில் போய் சந்தித்தார். ஏன்னா மற்ற யார் இருந்தாலும் தடுப்பாங்க, சிங்கத்தின் மீது அமர்ந்து போனதை யாரும் பக்கத்தில் வரல. சிங்கத்தின் மேல் அமர்ந்து போனார் அரியாசனத்தை. ஏன் அவனும் சிங்கத்தில் தானே உட்காந்துங்க, அரியாசனம், சிங்காசனத்துக்கு தானே அரியாசனம் என்று பெயர்.
ஆனால் இவரும் அரியாசனத்தில் அமர்ந்து போய் பார்த்தார். அவருடைய பாமாலை பாடுகிற திறன், மன்னன் கேட்ட வினாக்களுக்கு விடை, இதெல்லாம் கொடுத்ததுனால காசியில் இவங்களுக்கு கொடுத்த இடம் போல் இன்னைக்கு யாருக்குமே இல்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்தை இவருடைய தமிழ் பணிக்காக முகலாய மன்னர்கள் கொடுத்தார்கள். அதனால் காசி திருமடம் என்று அமைத்து அங்கே பணி செய்தார். அவருக்கு மனதுக்குள்ள ஒரு ஏக்கம், குருநாதரை ஆண்டுக்கு ஒரு முறையேனும் காண வேண்டும் என்பது விதி. இன்னைக்கு இருக்கிற மாதிரி பேருந்து வசதிகள், விமான வசதிகள்லாம் இருந்ததுன்னா கவலைப்பட்டிருக்க மாட்டார். அன்னைக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை. அதில் காசியிலிருந்து நடந்து வரணும், திருப்பி நடந்து போகணும். அப்போ நீண்ட காலம் ஆகிறது என்பதனால கவலையோடு வந்து தன் குருநாதரை வணங்கி, சாமி அடியேனும் தங்களுடைய திருவடிக்கு ஒரு விண்ணப்பம்னார். குருநாதர் பார்த்தார், என்னன்னார், தங்களை ஆண்டுக்கு ஒரு முறை காணுவது அங்கிருந்து பார்ப்பது கடினமாக இருக்கிறது, தாங்கள் அருள் செய்த இங்கே பக்கத்தில் எங்கேயாவது தலங்களை தங்கி இருக்கிறேன்னு சொன்னார். அவர் சரி என்று ஒப்புதல் கொடுத்த பிறகு அவருடைய ஒப்புதலில் வந்து தங்கியதான் திருப்பனந்தாள் என்கின்ற இடம். திருப்பனந்தாளில் வந்து தங்கியதுனால, காசியில் மடம் அமைத்ததுனால திருப்பனந்தாள் மடத்துக்கு காசி திருமடம் என்று பெயர். பனசை திருமடம் என்று சொல்வது, பனசைனா பனந்தாள், வேற ஒன்றும் இல்லை. பனசை என்றும் காசி திருமடம் என்றும் பெயர் பெற்றது அதனால தான் வந்தது. குமரகுருபரர் தருமை ஆதீனத்தினுடைய சீடர் என்பதனால இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், தருமை ஆதீனத்துக்கு திருப்பனந்தாள் மடம் சீடர் மடம். எனவே குரு சீடர் மடமாக இருப்பதனால இன்றைக்கும் சன்னிதானங்கள் அந்த இடத்துக்கு வந்து ஒருவருக்கு அடுத்து இன்னொரு வர வேண்டும் என்றால் தருமை ஆதீனத்தில் இருப்பவர் தான் தேர்வு செய்வாங்க. இன்றைக்கும் அவங்களுக்கு முன்னே பார்க்கும்போது இவர்கள் தங்களை சொல்லுகின்ற பொழுது தம்பிரான் என்று தான் சொல்லுவாங்களே ஒழிய சன்னிதானம்னு சொல்லிக்க மாட்டாங்க. தனி மடம்தான், நிர்வாகம் தனிதான். ஆனாலும் தருமை ஆதீனத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கக்கூடிய நிலை திருப்பனந்தாள் திருமடம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நாம் படிக்கிற திருமுறைகளையெல்லாம் அதிக அளவில் அச்சு கொடுத்தது திருப்பனந்தாள் திருமடம். அதனால் அந்த பெரியவர்கள் செய்த பணிகள் என்று காணும்போது காசியில் தமிழ் வளர்த்தவர் நம்முடைய குமரகுருபரர். அவர் தோற்றுவித்த திருமடம்தான் நம்முடைய கும்பகோணத்துக்கு பக்கத்தில், கும்பகோணத்திலிருந்து சென்னை வருகிற சாலையில் இருப்பது திருப்பனந்தாள் என்ற திருத்தலம். இங்கிருந்து போனீங்கன்னா திருப்பனந்தாள் தாண்டி தான் நீங்கள் கும்பகோணத்துக்கு போயாகணும். எனவே அவ்வளவு சிறப்புக்குரிய திருத்தலம். ஒரு குமரகுருபரருக்கு குருநாதரை தந்தது இந்த பாட்டு. அந்த இந்த பாட்டுக்கு அப்படி ஒரு அனுபவ நிலை ஒன்று இருக்கிறது என்பதை நீங்கள் திருப்பனந்தாள் மடத்தினுடைய வரலாற்றை படித்தீங்கன்னா இந்த பாடலுக்கான பொருளாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எனவே அனுபவம் என்பது சொல்லுக்கு வருவதல்ல, அனுபவிப்பதுக்கு உரியது. நம்பி ஆரூரர் அப்படியே அனுபவத்தில் திளைத்து நிற்கிறார். உலகத்தை மறந்தார், தன்னை மறந்தார், இறைவனை காணுகிறோம் என்கிற நினைப்பே இல்லாமல் கண்டுகொண்டு நின்றார். எவ்வளவு நேரம் இருந்தார்னு தெரியல. சாமி பார்த்தார், இவர் இப்படியே நின்றுட்டார்னா வந்த வேலை ஆகாதப்பா, இவரை எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம், இவர் பாட்டுக்கு இப்படியே கண்டு கிளை திளைத்து மாறிலாம் மகிழ்ச்சியில் மலர்ந்து நிற்கிறாரே, இவரை என்ன பண்ணும், ஒரு படி கீழே அனுப்பியாகணும், ஏற்கனவே அனுப்பிச்சு தான் இங்கே வந்திருக்கிறாரு, அதனால் இவரை மறுபடியும் என்ன பண்ணலாம், இந்த ஆனந்தத்திலேருந்து கொஞ்சம் கீழே இறக்கணும்னு சாமி முடிவு பண்ணார். எனவே ஒரு நூல் கீழே இறக்கினாருங்க, அப்போ தான் அவருக்கு உணர்வு வந்துச்சு. நாம் தில்லையில் இருக்கிறோம், நடராசரை பார்த்து கொண்டு இருக்கிறோங்கிற நினைப்பே அப்புறம்தான் வந்துச்சு அவருக்கு. அப்போ அனுபவம் நிகழுகின்ற பொழுது பேச்சு இல்லை, இதுதான் அங்கே நடந்தது. அதனால் அடுத்த பாட்டில் சொன்னார் என்ன நடந்ததுன்னு, தென்னிலா மலர்ந்த வேணியாய் உந்தன் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணினில் ஆனந்த அருவி நீர் சொரிய கை மலர் உச்சிமேல் குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார். தென்னிலா மலர்ந்த வேணியாய், தெள் என்றா தெளிந்த நிலவை சடையில் சூடியிருக்கின்ற பெருமான். தென்னிலா மலர்ந்த வேணியாய், வேணினா சடை,
எனவே தெளிந்த நிலவை சடையில் சூடியிருக்கின்ற பெருமானே, வேணியாய் உந்தன் திரு நடம் கும்பிடப் பெற்று, உன்னுடைய திரு கூத்தாகிய இந்த நடனத்தை காணுகின்ற பொழுது அவருக்கு என்ன நினைப்பு வந்துச்சான், மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதான். இந்த சொல்லை நீங்கள் அனுபவிப்பதற்கு எவ்வளவு காலம் ஆகுன்னு நமக்கு தெரியலீங்க. ஏன்னா இப்போ உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், திருநெல்வேலியில் போய் அல்வா சாப்பிட்டவங்களுக்கு இல்லைங்களா, அந்த இருட்டுக்கடை அல்வான்னு ஒன்று சொல்லுவாங்களே, அல்வானா அதாங்க அல்வா அப்படின்னு சாப்பிட்டவங்களுக்கு இங்கே ஒரு அல்வா கொடுத்துட்டு, அல்வா ஐயா இதுக்கு பேர் அல்வாவா, எவையா சொன்னா கூப்பிட அந்த சமையல்காரர, இதுக்கு பேர் அல்வாவா, நீ அல்வா சாப்பிட்ருக்கிறியா, அல்வா பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? அப்படி கேட்பது போல. ஏன், கைலாயத்தில் இருந்து சிவபெருமானுக்கு அணுக்க தொண்டராக நின்று தொண்டு செய்து கொண்டிருந்த ஆலால சுந்தரர் இப்போ எங்கே நிற்கிறார் தெரியுங்களா, இந்த மண்ணுலகத்தில் நம்முடைய தமிழகத்தில் தில்லை என்கிற திருத்தலத்தின் பஞ்சாக்கரப்படி என்று சொல்லக்கூடிய கடிற்றுப்படிக்கின் பக்கத்தில் நின்றுக்கிட்டு அந்த பெருமான் அப்படியே கண்டு கொண்டு நிற்கிறார். அவர் சொல்கிறாரு, சாமி இந்த பிறப்பில் நாம் பெற்றிருக்கிற இன்பம் இருக்குதே, ஐயோ சொல்ல முடியாத இன்பத்தை துய்க்கிறேன்னார். யார், இன்பமே வடிவமான கைலாயத்தில் இருந்து இன்பத்தை துய்த்தவர் சொல்கிறாரு, அதுபோல ஒரு இன்பத்தை நான் இப்பொழுது அனுபவிக்கிறேன், மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று. இந்த பிறவி பெற்ற பயனை நான் இப்பொழுது அனுபவித்து விட்டேன் பெருமானேன்னு தலைக்கிறாருங்க. நினைச்சு பாருங்க, மண்ணிலே வந்த பிறவி, மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம். வாலிதாம் அப்படின்னு அர்த்தம், வாலிதாம் என்பதுக்கு தூய அப்படின்னு பொருள். இவர் பெற்ற இன்பம் தூய இன்பத்தை அனுபவித்தாராம், அதாவது துன்ப கலப்பு இல்லாத இன்பத்தை அவர் நுகர்ந்து நிற்கிறாராம். எனவே அந்த இன்பத்தில் திளைத்து நிற்கிறாருங்களாம். அப்போ இதை யார் சொல்லுகிறா, எங்கேயோ இருப்பவர் வந்து சொல்லலை, கைலாயத்தில் இன்பம் துய்த்தவர் தான் சொல்லுகிறாரு, மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று. ஆக உண்மையான இன்பத்தை, துன்ப கலப்பில்லாத இன்பத்தை துய்த்த நம்பி ஆரூரர் தான் சொல்லுகிறார், இந்த பிறவி பெற்ற பயனை நான் பெற்றுவிட்டேன் பெருமானேன். அதனால தான் அப்பர் சாமி சொன்னாங்க, மனித பிறவியும் வேண்டுவது இந்த மாநிலத்தை. எப்போ எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றார். ஆக அந்த வந்த பிறவியே அப்படி சொல்வார். அப்போ இந்த பிறவி அவரை வணங்குவதற்காக வந்த பிறவி, எனவே அந்த பிறவியின் இன்பத்தை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு திளைத்து நின்னாரா நம்பி ஆரூர். மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பம் ஆம் என்று அப்படியே அந்த இன்பத்தில் திளைக்க திளைக்க கண்களிலிருந்து அருவி போல கண்ணில் நீர் கொட்டுகிறதான். கண்ணினில் ஆனந்த அருவி நீர் சொரிய, இந்த குற்றாலத்தில் நீர் கொட்டுதுங்கிறாங்களே அதுவால கொட்டுது கண்ணில் இருந்து. நமக்கு சொட்டு சொட்டா கூட சொட்டு நீர் பாசனம் போல கண்ணில் தண்ணியே வரமாட்டேங்குது, ஆனால் அவருக்கு அருவி போல கொட்டுதுங்களாம் கண்ணில். கண்ணினில் ஆனந்த அருவி நீர் சொரிய கை மலர் உச்சி மேல் குவித்து அப்படியே பெருமானை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணாராம், பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார்னர். அந்த பாட்டை தலைக்கு மேலே கைகளை குவித்து கொண்டு பண் பொருந்த இசை அமுதத்தை பாடினார். முதல்ல எதுவுமே நடக்கலை, கண்ணில் கண்ணீர் மட்டும்தான் வந்துச்சு. இப்போ பாருங்கள், நெஞ்சு நினைக்கிது வாலிதாம் இன்பமாம் என்று, கை குவித்தது வாய் பாடுகிறது எல்லாம் நடக்குது. ஏன், முன்னே சொல்லப்பட்ட அனுபவத்தில் நிற்க விடாமல் பெருமான் ஒருபடி கீழே தள்ளினார். ஏன், அப்படியே நின்றுட்டாருன்னா நமக்கு திருவாரூருக்கு வரமாட்டார், திருத்தொண்ட தகை தரமாட்டார், கடைசியில் நமக்கு அடியார்னா யாருன்னே தெரியாமல் போயிடும். அதனால் அவர் ஒருபடி கீழே இறக்க வேண்டிய கட்டாயம் பெருமானுக்கு வந்துருச்சு. நினச்சி பாருங்க, அவ்வளவு ஆனந்தத்தில் நின்றவர் அப்படியே விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும், அவருக்கு ஆனந்தந்தான் கிடச்சிருக்கும், நமக்கு கிடச்சிருக்காதே. அப்போ நாம் ஆனந்தத்தை பெறுவதற்காக அல்லவா இறைவன் அவரை ஒரு படி கீழே இறக்கினார்.
இதெல்லாம் நம்ம என்னைக்கு உணர்கிறோமோ அப்போத்தான் நம்பி ஆரூரப் பெருமானுடைய கருணை நிலை நமக்கு புலப்படுங்க. நமக்காக அல்லவா இந்த மண்ணிலே வந்து துன்பப்பட்டார், நமக்காகத்தானே இந்த மண்ணுக்கு வந்தார், நம்மை மேலே உயர்த்துவதற்குத்தானே அவர் கீழே இறங்கி வந்திருக்கிறார். இந்த உண்மை புலப்படும் போது தான் நம்முடைய குலதெய்வம் என்று போற்ற வேண்டிய கடப்பாடு நமக்கு வந்து விடுகிறது. அந்த உணர்வு நமக்கு வரல. அடியார்களாக இருப்பவங்களுக்கே இன்னும் நம்பி ஆரூருடைய பெருமை இன்னும் புலப்படலை. ஏன்னா நமக்கு அந்த உயர்வும் அவங்க நமக்காக செய்த திறமும் நம் நினைவுக்கு வந்து அது உணர்வுல கலந்தாத்தாங்க அது தெரியும் நமக்கு. அதனால இங்க சொன்னார், வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணினில் ஆனந்த அருவிரி சொரிய கைமலர் உச்சிமேல் குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார். ஒன்னொன்னு தனித்தனி, பாடினார் பரவினார் பணிந்தார், இப்படி ஒன்னொன்னா செய்து முடித்தாராம். செய்து முடிச்ச உடனே விழுந்து கிடக்கிறாருங்க. அப்படியே பெரும் பணிந்தான் பாடினார் பரவினார் பணிந்தார், அடியற்ற மரம் போல கீழே விழுந்து கிடக்கிறார். அந்த நேரம் பார்த்து ஒரு வாக்கு எழுந்ததா, இவர் விழுந்தபோது வாக்கு எழுந்தது. என்ன வாக்கு எழுந்தது? தடுத்து முன் ஆண்ட தொண்டனார், தடுத்து முன் ஆண்ட தொண்டனார் முன்பு தனி பெரும் தாண்டவம் புரிய எடுத்த சேவடியார் அருளினால் தரளம் எரி புனல் மரி திரை பொன்னி, தரளம் எரி புனல் மரி திரை பொன்னி மடுத்த நீள் வண்ண பண்ணை ஆரூரில் வருக நம்பால், பண்ணை ஆரூரில் வருக நம்பால் என வானில் அடுத்த அடுத்த போதினில் வந்து எழுந்தது ஓர் நாதம் கட்டலும் அது உணர்ந்து எழுந்தார். அப்படியே விழுந்து கிடக்கிறாராம் பெருமானேன்னு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு அப்படியே கிடக்கிறாரு. அப்படி கிடக்கும்போது அந்த மன்றோர் என்ன, திருவெண்ணெய் நல்லூரில் இவரை முன்பு தடுத்து ஆண்டு கொண்ட அந்த சேவடி இருக்கிறதே, தடுத்து ஆண்ட சேவடியார் அவருடைய அருளினாலே ஒரு அசரீரி வாக்கு, வடிவத்தை காட்டலிங்க வாக்கு மட்டும் எழுகிறது. என்ன எழுந்ததா, முத்துக்களை தன்னுடைய திரைக்கரத்தினால் இரு கரையிலும் வீசுகிறதா காவிரி, எரி புனல் மரி திரை பொன்னி, பொன்னி காவிரி எதை வீசுகிறது, தரளம், தரளம் முத்து, முத்துக்களை இரண்டு கரை பகுதிகளிலும் தன்னுடைய நீர் கரத்தினால் அப்படியே வீசுகின்ற காவிரி வளம் படுத்துகின்ற வயல் சூழ்ந்திருக்கக்கூடிய திருவாரூர். எனவே மரி திரை தரளம் எரி புனல் மரி திரை பொன்னி மடுத்த நீழ்வண்ண பண்ணையாரூர், எங்கு பார்த்தாலும் பச்சை பசியேல் வயலாவே காணப்படுங்க திருவாரூரை சுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். எனவே நீழ் வண்ண பண்ணை ஆரூரில் வருக, ஆரூரில் வருக நம்பால், கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்து சாமி சொல்றாரு திருவாரூருக்கு வா நம்பால் அப்படின்னு பெருமான் அசரீரி வாக்காக கொடுத்தார். அப்ப தில்லையை காண வேண்டும் என்கிற வேட்கையில் வந்தார் திருவாரூருக்கு. பெருமான் கூப்பிட்டார், வாயா நம்ம ஊருக்கு, நம்ம ஊருக்கு வா நம்பால் வருக, அக பண்ணை ஆரூரில் வருக நம்பால் அப்படின்னு அசரீரி வாக்கு வந்தது. அப்பதான் காதுல கேக்குது, முதல்ல காதே கேட்கல, இப்ப காது கேட்குது. அப்படியே கேட்ட உடனே நாதம் கேட்டலும் அது உணர்ந்து எழுந்தார். இப்ப முதல்ல கேட்கவே இல்லை, அப்ப முதல்ல நின்ற மாதிரியே நின்றிருந்தார்னா பெருமான் என்ன சொன்னாலும் காதுல விழுகாது. இப்ப அப்படி இல்லை, விழுந்த பொழுது ஒரு படி கீழ் இறங்கியதுனால ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள இல்லை, ஐந்து அறிவும் கொள்ள இப்ப அப்படி நிக்குது. அதனால கண்ணு காது மூக்கு வாய் கருவிகள்லாம் தொழில்பட்டதுனால அசரீரி வாக்கை உணர்ந்தார், உணர்ந்து எழுந்தார். எழுந்தவுடனே என்னாச்சு பாருங்க, ஆடுகின்றவர் பேர் அருளினால், ஆடுகின்றவர் பேர் அருளினால் நிகழ்ந்த அப்பணி சென்னி மேற்கொண்டு சூடுதங்கரங்கள் அஞ்சலி கொண்டு தொழுது தொழுது அஞ்சலி
கொண்டு தொழும் தொறும் புற விடை கொண்டு மாடு பேர் ஒளியின் வளரும் அம்பலத்தை வலம் கொண்டு வணங்கினர் பொந்து நீடு வான் பணிய உயர்ந்த பொன் வரை போல் நிலை எழு கோபுரம் கடந்து. இந்த வாக்கு பண்ணை ஆரூரில் வருக நம்பால் அப்படின்னு இறைவன் சொன்ன மாத்திரத்தில் அடுத்த வினாடி பொருட்டர் நாமளாக இருந்தா சாமி இன்னைக்கு தான் பேரானந்தத்தை நுகர்ந்துருக்க ஒரு ஒரு 10 நாள் இது இருந்துட்டு வரட்டுமா சாமி அப்படி நாமளாக இருந்தால் கேட்டிருப்போம் இல்லையா. இன்னைக்கு ஒரு நாளாவது இருந்துட்டு வந்துடுறனே நாளைக்கு திருவாரூர் நோக்கி வந்துருட்டுமா அப்படி நாமளாக இருந்தால் கேட்போம். ஒன்றும் கேட்கலிங்க, எந்த மறுப்பும் சொல்லலை. ஆரூருக்கு வருக நம்பால் என்று சொன்ன உடனே விழுந்து கிடந்தவர் எழுந்து நின்றார், திருக்கூத்தினை கண்டார், தொழுதார், வணங்கினார். அப்படியே வணங்கிட்டு ஒன்றுன்னா ஒன்றுன்னா அப்படியே மெல்ல மெல்ல எப்படி உள்ளே நுழையும் போது ஒவ்வொரு பகுதியாக வணங்கி வணங்கி உள்ளே போனாரோ வணங்கிக்கிட்டே மெல்ல மெல்ல வெளியே வந்துட்டார். அதாங்க சொல்லுகிறார், ஆடுகின்றவர் பேர் அருளினால் நிகழ்ந்த அப்பணி. எது அப்பணி? ஆரூருக்கு வருக நம்பால்னு சொன்னார் பாருங்க, அந்த சொல்லை தலைமையில வச்சுக்கிட்டு அப்பணி சென்னியின் மேற்கொண்டு. இந்த இராணுவ வீரர்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ஒரு தந்தி வரும், இப்போல்லாம் ஃபோன் வருது, அன்னைக்கெல்லாம் தந்தி தான் வரும். வந்துச்சுன்னா அடுத்த வினாடி புறப்பட்டு கிளம்பிடுவாங்க, தாலி கட்டுற நேரம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தகவல் வந்துச்சுன்னா அப்போவே விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. இதுதான் இராணுவ வீரர்களுக்குரிய தகவல் பயிற்சியாக. அவங்களுக்கு எப்படி தெரியுங்களா, நம்ம மேலே தலைமை என்ன சொல்லுகிறதோ அதற்கு கட்டுப்பட வேண்டும், இதுதான் பயிற்சி. இராணுவ வீரர்களுக்கு என்ன பயிற்சின்னு கேட்டிங்கன்னா தலைமை சொல்வதற்கு கட்டுப்பட வேண்டும். அவ்வளோதான், அந்த தலைமையினுடைய ஆணைக்கு எதிரில் குழி இருக்கிறது, மார்ச் ஃபாஸ்ட் அப்படின்னாங்கன்னா மார்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணுமே ஒழிய என்ன பண்ணக்கூடாது, சார் முன்னாடி குழி இருக்குது நடக்கலாமான்னு கேட்கக்கூடாது. கேட்டானா அவன் இராணுவ வீரனே இல்லை. மார்ச் ஃபாஸ்ட் அப்படின்னா டப்பு டப்பு நடந்து வரிசையாக போய் குளிமேல் குளி போய் உழுக வேண்டியதான் வேலை. இதுதாங்க இராணுவத்தினுடைய முதன்மையான பயிற்சி. நான் கல்யாணம் வீட்டுக்கு வந்துட்டேன், நாளை கால கல்யாணம்னா இன்னைக்கு நைட்டு தந்தி கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த வினாடி புறப்பட்டுருவாங்க. உண்மையான இராணுவ வீரன் கடமை உணர்வு உடையவன், அடுத்த வினாடி தாமதிக்க மாட்டானுங்க. நாமெல்லாம் இருந்தால் ஒரு லெட்ரு போட்டு சார் கல்யாணம் இருக்குது ஒரு நாள் பொறுத்துங்க தாலி கட்டி முடிச்சோன்னே வந்துடா சார் அப்படின்னு நாமளாக இருந்தால் சொல்லுவோம். உண்மையான இராணுவ வீரன் அதை செய்ய மாட்டான். அது மாதிரி நம்முடைய சுந்தரர் இறைவன் வான்னு சொன்ன பிறகு ஒரு வினாடி தாமதம் இல்லை என்ன பண்ணாருங்க, அப்போவே எழுந்தார், அப்படியே வணங்கினார். எங்க எவ்வளோ ஆனந்தத்தில் கண்டு திளைத்தார் அந்த பெருமானை. கண்ணீர் மல்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வணங்கி 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 வெளியே வந்தாச்சு. எங்கே வந்துட்டார், கோபுர வாசலில் வந்து நிற்கிறார். கோபுரத்தை பார்த்தார், அப்படியே எழுந்து நிற்கிற கோபுரத்தை கண்டு வணங்கிக்கிட்டு அப்படியே புறப்பட்டாராம். அதான் சொல்கிறார், எனவே சூடு தங் கரங்கள் அஞ்சலி கொண்டு தொழுந்தொறும் தொழுந்தொறும் ஒவ்வொரு பகுதியாக எப்படி உள்ள நுழையும் போது ஒன்றுனா வணங்கிட்டு வந்தாரோ அதுபோல் தொழுந்தொறும் புறவிடை கொண்டு மாடு பக்கத்தில் பேரொளியின் வளரும் அம்பலத்தை வலம் கொண்டு அப்படியே உள்ள ஒரு வலம் வந்து அப்படியே வெளியே வந்து அப்படியே வந்தாராம். வெளியே வந்து என்ன பண்ணாராம், பொந்து நீடு வான் பணிய வான் உலகம் கீழே நிற்க இந்த கோபுரம் உயர்ந்து நிற்குதான். வான் பணிய உயர்ந்த பொன் வரை போல் நிலை எழு கோபுரம் கடந்து. இப்போ கோபுர வாசலை வணங்கி அப்படியே வெளியே போனார். இப்போ அவர் திருவாரூர் போகணும், தில்லையிலிருந்து திருவாரூருடைய பயணம் அமைகிறது. எனவே திருவெண்ணை நல்லூரிலிருந்து தில்லை வந்தார், இடையில தலங்கள் பலவற்றை வணங்கி கொண்டு வந்தார். இப்போ தில்லையிலிருந்து திருவாரூரை நோக்கி புறப்படுகிறார். அதனால் கோபுரத்தை கடந்து தென்வாயில் வழியாக போகிறார். அப்படி போகிறார், நின்று கோபுரத்தை நிலமுறப்பணிந்து நெடும் திருவீதியை வணங்கி மண்டலார் செல்வ மருகினூடு ஏகி மன்னிய திருப்பதி அதனில் தென் திசை வாயில் கடந்து முன் பொந்து சேற்படும் திரு எல்லை இறஞ்சி கொன்றைவா சடையான் அருளையே நினைவா கொள்ளிடன் திருநதி கடந்தார். என்ன சொன்னார், நீங்கள் உள்ளே நுழையும் போது பார்த்தோம்
ஊரின் எல்லை வணங்கினார், நந்தவனம் வணங்கினார், அடியார்கள் எதிர்பட்டார்கள், அடியாரை வணங்கினார், வீதியை வணங்கினார், கோபுரம் வணங்கினார், உள்ள நுழைந்தார், அப்புறம் ஒவ்வொரு பகுதியை வணங்கி பெருமாட்ட போய் நின்னார். இப்போ வெளியே வரும்போது எப்படி வந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டால், அந்த அம்பலத்தை வளமாக வந்தார், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வணங்கி கோபுரத்தை வணங்கினார். இப்போ அங்கே கோபுர வாசல் நிற்கிறார், அப்படி பார்க்கிறார், நீ பெருமான் என்னைக்கு மீண்டும் கூப்பிடுவார்னு தெரியல, சுவாய நம்ம அப்படின்னு விழுந்து கும்பிட்டார் கோபுரத்தை. எனவே நின்று கோபுரத்தை நிலமுறப்பணிந்து கருவறையில் முன்னாடியும் வணங்கினாரு, கொடிமரத்துட்டையும் வணங்கினாரு, இப்போ கோபுரத்துக்கு முன்னாடி விழுந்து விழுங்குற வணங்குறாருங்க. சொன்ன பாருங்க, சாஸ்தாங்கமாக விழுந்தாருங்கிறாங்க பாருங்க. அது மாதிரி நிலமுறை விழுகிறார். நின்று கோபுரத்தை நிலமுறை பணிந்து அப்புறம் எழுந்தார். அப்படியே நாலு வீதி, அந்த நாலு வீதியை வளமாக வந்தார். வீதியை ஒரு முறை வணங்கிக்கிட்டார். ஏன், பெருமான் தேரேறி வருகிற திருவீதி அல்லவா, அதனால் அந்த வீதியை வணங்கிக்கிட்டார். நீங்கள் திருவாசகத்தை தான் பார்க்கணுங்க, அந்த வீதியை சொல்லும்போது சீராறு பெருந்துறையான் திருநடம் செய், அந்த பெருமான் வருகின்ற வீதி, அந்த வீதி எப்படிமா பெருந்துறையான் நடம் செய்கின்ற வீதியும்பார். ஆக அந்த சிலம்பும் சிலம்படிக்க ஆறாத ஆசையதாய் அடியேன் அகம் மகிழ, தேரார்ந்த வீதி பெருந்துறையான் திருநடம் செய், தேரார்ந்த வீதியும்பாருங்க. மணிவாசகரை அனுபவித்து சொல்லியிருப்பார், தேரார்ந்த வீதி எது, திருப்பெருந்துறை உரையுகின்ற அந்த பெருமான் தேரில் வருகின்ற அழகான காட்சி உடைய, அது மாதிரி தில்லை தேரார்ந்த வீதி விழுந்து வணங்கிக்கிட்டார். வணங்கி அப்படியே தெற்கு வாசல் வழியாக போனார், தெற்கு வாயில் அந்த வழியாக போகிறார். எனவே தென் திசை வாயில் கடந்து, ஆக மண்டலார் செல்வ மருகி நூடு, செல்வ மாடங்கள் இருக்கக்கூடிய வீதிகள் வழியாக அப்படியே வெளியே போய் தென் திசைக்கில் கடந்து போனார். ஊரின் எல்லை இருந்துச்சு, எல்லையை வணங்கிக்கிட்டார். எல்லையை வணங்கிட்டு கொஞ்சம் தூரம் போனாராம். அப்படியே திரும்பி பார்த்தாராம், அதோ தில்லை தெரிகிறது, சேற்படும் எல்லை. அப்படியே இப்போ நெருங்க நெருங்க பக்கத்திலேயே வரும், போக போக நெடுந்தூர காட்சியாக கண்ணிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வரும்பாருங்க. எங்கே மறைஞ்சதோ அந்த இடத்துல மறைகிற மாதிரி இருந்துச்சு. இனி அடுத்து ஒரு அடி வச்சா தெரிய மாட்டார். எனவே அந்த இடத்துல நின்று பார்த்தாராம், அங்கே ஒரு வணக்கம். எனவே அதான் சொன்னார், முன் பொந்து சேற்படும் திரு எல்லை இறஞ்சி, அந்த கோபுரம் கடைசியாக எங்கே தெரிகிறதோ அது வரைக்கும் அப்படியே நின்று நின்று பார்த்து, எவ்வளவு ஏக்கமும் ஆனந்தம் இருந்தால் இப்படி நாம் நினைப்போம், நினச்சி பாருங்க. இப்போ உங்களுடைய குழந்தை ஒரு வெளிநாட்டுக்கு சென்று விட்டு திரும்புகிறது, அல்லது வெளிநாட்டுக்கு போகிறதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வழி அனுப்பி போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இன்னும் போய் நின்று அந்த அந்த நுழைவுகள்லாம் அந்த எல்லாம் செக்கிங்லாம் முடித்து அந்த உள்ளே போய் அங்கே நின்று கையை காட்டும், நாம் அப்படியே நின்று பார்த்துருப்போம். அது போர் போகும் போகும் போய் அப்படியே கண்ணு கெட்டுற வரைகிற வரைக்கும் அங்கேயே பார்த்துட்டு நிற்போம். அது போயிருச்சுன்னு தெரிஞ்ச பிறகு ஒரு நிமிஷம் ஏதாவது திரும்பி எட்டி பார்த்தா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் பார்ப்போம். அப்புறம் அது போயிடுச்சுன்னா அப்புறம் மனசுக்குள்ளே இருக்கும், எப்படியாவது இன்னும் கொஞ்சம் நேரம் வீட்டில் போய் என்ன பண்ண போகிறோம், ஃப்ளைட்டு போனோன்னே ஃப்ளைட்டை பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு உட்காந்துருப்பான். இது என்ன அன்பு, இப்போ உள்ளத்தில் கொண்ட அன்பு கண்ணில் மறைகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே நிற்குன்னு தோணுது பாருங்க. அது மாதிரி நம்பி ஆரூரர் தில்லையை பார்க்கிறார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காட்சியில் மறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு, மறைகிற இடமா இருந்துச்சு. ஒரு முறை விழுந்து வணங்கிக்கிட்டார், இனி பெருமான் எப்போ அழைக்கின்றாரோ அப்போ தானே தில்லைக்கு வர முடியும் அப்படின்னு விழுந்து வணங்கிக்கிட்டு, இறைவன் ஆரூருக்கு வா, ஆரூருக்கு வான்னு சொன்னாரே, பண்ணை ஆரூரில் வருக நம்பால். இப்போ அவர் காதுக்குள்ள என்ன கேட்டுக்கிட்டே இருக்குது, ஆரூருக்கு வருக நம்பால், ஆரூருக்கு வருக நம்பால், அதை தவிர்த்து வேற ஒன்றையும் காதில் கேட்கல. அதனால் திருவாரூரை நினைந்து அப்படியே வந்தாராம். வந்த பொழுது முதல்ல வந்தது கொள்ளிடம் என்கிற நதி, சொன்னார் எல்லை இறைஞ்சி கொன்றைவார் சடையான் அருளையே நினைவார், அருளையும் நினைவல்ல அருளையே நினைவார். ஏதோ காரணம் பற்றி ஆரூருக்கு வா, ஏன்னா திருத்தொண்ட தொகை பாடத்தான் வந்திருக்கிறேன் நமக்கு தான் தெரியுது. அவருக்கு சொன்னாரா என்ன சாமி, நீ திருத்தொண்டை பாடகத்தான் உன் அனுப்பிச்சுக்கன்னா சொன்னார், அதெல்லாம் வெளியே ரகசியத்தை ரகசியமாகவே வச்சுக்கிட்டார், அப்போ பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு நமக்கு முன்னாடி சொல்லியிருந்தா, இதுக்கு தான் இந்த உலகத்துக்கு நான் வந்திருக்கேன்னு முன்னாடியே சொல்லிட்டா என்ன ஆகுது நமக்கு.
இல்லைங்களா? நினச்சி பாருங்கள், இன்றைக்கி இந்த நாளில் என்னென்ன நடக்கணும்னு முன்னாடியே தெரிஞ்சுதுன்னா நடக்கிறதுக்கு உடுவுமா என்ன? நாம் அதை ஏதாவது ஒரு வழியில் தடுக்கத்தான் பார்ப்போமே ஒழிய நடக்கட்டும்னு நினைக்க மாட்டேன். ஏன், நல்லதாக இருந்தால் சீக்கிரம் நடக்கட்டுன்னு பார்ப்போம், கெட்டதாக இருந்தால் தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன வழியோ அதைத்தானே செய்வோம், நடக்கிறதுக்கு விடமாட்டோம். அதனால் நம்பி ஆரூரருக்கு என்ன காரணத்தினால் திருவாரூருக்கு வான்னு சொன்னால் தெரியாது, வானாரு புறப்பட்டாச்சு, அதுக்கு மேலே அடுத்து கேள்வி இல்லை. அதனால் அப்படியே வந்தார். கொள்ளிடம் என்கிற நதி, இந்த கொள்ளிடம் என்பது காவிரி ஆற்றினுடைய நீர் பெருக்கெடுக்கிற காலங்களில் மிக்க சேதத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அன்னைக்கு எந்த அணையும் கிடையாதுங்க, குட அந்த மேலே அந்த மலைகளை தோன்றுச்சுன்னா, குடகுல தோன்றுச்சுன்னா பூம்புகாரில் கலக்கிற வரைக்கும் இடையில எந்த தடையும் கிடையாது. அப்போ இருந்த ஒரே ஒரு தடை கல்லணை தான், கரிகாற்பெருவளத்தான் கட்டிய கல்லணை ஒன்று தான் இருந்துச்சு. அந்த கல்லணையில தான் என்ன பண்ணாங்க, ஆற்று நீரை தடுத்து மிகுதியாக வருகிற நீரை எப்படியாவது நாட்டின் வளத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்று கருதி காவிரியிலிருந்து ஒரு நதியை வெட்டி எடுத்து கொள்ளிடம் என்கிற நதியை சோழர்கள் உருவாக்கினார்கள். காவிரி இயல்பாக வந்துச்சு, கொள்ளிடம் சோழர்களால் உருவாக்கப்பட்டது அந்த நதியை. அதனால தான் திருச்சிராப்பள்ளியில் தான் கொள்ளிடம் தொடங்குகிறது. இந்த காவிரி பூம்புகாரில் போய் கலக்கும், இந்த கொள்ளிடம் தில்லைக்கும் சீர்காழிக்கும் இடையில கொள்ளிடம் என்கிற ஆறு போய் கடலில் கலக்கும். அப்போ மிகுதியான நீர் வருகிற காலத்தில் அது செல்வதற்காக. அது மட்டும் இல்லைங்க, சோழர்கள் கடல் வாணிபத்தில் சிறந்து விளங்கியவர்கள். அதனால் இந்த கொள்ளிடம் ஆற்றை என்ன பண்ணுங்க, ஆழமாக தோண்டினாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மரக்கலங்கள் கொள்வதற்கு இடமாக இருக்கட்டும் என்பதனால கொள் இடம், கொள்ளிடம். எது கொள்ளிடம், மரக்கலங்கள் கொள்வதற்கு இடமாக இருக்கட்டும் என்பதனால் அந்த நதிக்கு கொள்ளிடம் என்று பெயர். எவ்வளவு சிந்தித்திருக்காங்க, எந்த விதமான நவீன கருவிகளும் இல்லாத காலத்தில். இன்னைக்கு தூர்வார கூட நாமெல்லாம் செய்ய மாட்டேங்கிறோம், இருக்கிற ஆற்றை தூர்வாருவதற்கே நமக்கு நேரம் இல்லை, இல்லைங்களா? இன்னைக்கு நாம் அதுதான் பார்க்க, குளம் இருக்கிறது, குட்டை இருக்கிறது, ஆறு இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆனால் இருக்குது அவ்வளவுதான், அந்த அளவு தான் நாம் பார்க்கிற மொழிய. அதை பாதுகாப்பதற்கும் வளப்படுத்துவதற்கும் நாம் செய்கிற செயல் தெரியல, நம்ம ஏதோ செய்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் அது நம்முடைய தேவையை நிறைவு செய்வதாக இல்லை, செய்து கொண்டு இருக்கிறோம், அந்த அளவு தான் நாம் பார்க்க முடிகிறது. கருவிகள் இல்லாத காலத்தில் கணக்கீடுகள் செய்து அதை முறைப்படுத்தி இருக்கிறார்கள். காவிரியின் நீர் மக்கள் முழுமையாக பயன்படுத்துகிற வண்ணமாக சோழர்கள் சிந்தித்திருக்கிறாங்க. பாருங்க, எவ்வளவு பெரிய தொழில்நுட்பத்தை செய்திருக்கிறாங்கன்னு நினைத்து பார்க்கணும். அதனால் அந்த கொள் இடம், எனவே கலம் கொள் இடம் என்பதனால கொள்ளிடம் என்று பெயர். கலம் என்பது வாணிபத்துக்குரிய மரக்கலங்கள். அதனால தான் ராசராசன் கடல் கடந்து சென்று படை வென்று இருக்கிறார், எத்தனை நாடுகளுக்கு சென்றார், வெற்றியை கடாரம் கொண்டான் என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய மகன் ராசேந்திர சோழன், இருவரும் கடல் கடந்து வாணிபத்தை வெற்றி பெற்றிருக்கிறார்கள், போரில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு அவர்கள் அந்த களத்தை செலுத்துவதில் வல்லுநர்களாக விளங்கி இருக்கிறார்கள் என்பது வரலாறு நமக்கு உணர்த்துகின்ற உண்மை. எனவே கலம் கொள் இடம் என்பதனால அந்த நதிக்கு கொள்ளிடம் என்று பெயர். அந்த கொள்ளிட நதியில் கடந்தாராம் பெருமான, நினச்சிக்கிட்டே ஆற்றையும் கடந்தார். எனவே கொன்றைவா சடையான் அருளையே நினைவார் கொள்ளிட திருநதி கடந்தார். அந்த கொள்ளிட திருநதி என்று ஒரு அடையும் கொடுத்துருக்கிறார், திருநதி கடந்தார். இப்படி கடந்தோடனே அடுத்து என்ன வந்துச்சு, சீர்காழி என்கிற பதி, அன்புடன் உங்களை வரவேற்கிறது அப்படிங்கிற பெயர் பலகையை பார்த்தார். பார்த்தோன்னே திருஞான சம்பந்த பெருமான் நினைவு வந்துச்சு, அப்படியே நீட்டி விழுந்து கும்பிட்டார். இங்கே நாவுக்கரசர் பிறந்த தலத்தை மிதிக்க மாட்டேன்னு சொன்னார் இல்லையா, அவரை ஆட்கொண்ட தலத்தை. இது ஆட்கொண்டதும் அவருக்கு அருள் செய்ததும் ரெண்டும் இருக்குது. அதனால் என்ன பண்ணாராம், புறந்தருவார் போற்றிசைப்ப புரி முன்னூல் அணி மார்வர் அறம் பயந்தாள் திருமுலைப்பால் அமுது உண்டு வளர்ந்தவர்தம் பிறந்து அருளும் பெரும் பேறு பெற்றது என முற்றுலகில் சிறந்த புகழ் கழுமலமாம் திருப்பதியை சென்று அணைந்தார். அப்படி பக்கத்தில் வரும்போது உடன் தொண்டர்கள்,
அதாவது புறந்தருவார், பணிவிடை செய்கின்ற உடன் வருகிற தொண்டர்கள். எனவே பரிசனங்கள் என்று சொல்லக்கூடிய அன்பர்கள் உடன் வர போற்றி அவர்களெல்லாம் போற்றி புகழ்ந்து வாழ்த்துக்களை சொல்லி கொண்டிருக்க அப்படியே அவர்களோடு கடந்து வந்து முன்னூல் அணிந்திருக்கின்ற அந்த அணி மார்பர் அறம்பயத்தால் திருமுலைப்பால் அமுது உண்டு வளர்ந்தவர், உமையம்மை தந்த ஞானப்பாலை உண்டு வளர்ந்தவராகிய திருஞான சம்பந்த பெருமா. எனவே வளர்ந்தவர் தம் பிறந்து அருளும் பெரும்பேறு பெற்றது சீர்காழி என்று அந்த தலம் சொல்லப்படும். சீர்காழிக்கு 12 பெயர்கள் உண்டு. 12வது பெயர் கழுமலம் என்கிற பெயர். அதை தான் இங்கே சொன்னார், முற்றுலகில் சிறந்த புகழ் கழுமலமாம் திருப்பதியை சென்று அணைந்தார்னா பதிக்குள்ளே போயிட்டார் இல்லைங்க, பதிக்கு பக்கமாக வந்துட்டார், அணைந்தார், சென்று அணைந்தார். சீர்காழி அப்படிங்கிற பெயர் பலகையை பார்க்கிறார். கழுமலம் அப்படின்னு பேர். கழுமலன் ஏன் பேர் தெரியுங்களா? மலம் என்பது ஆணவ மலம், மலத்தை கழுவுகின்ற இடம் என்பதனால் கழுமலம் என்று பெயர். நம்முடைய மலத்தையெல்லாம் கழுவுகின்ற இடம் சீர்காழி. எனவே உயிர்கள் தஞ்சம் என அடைகின்ற இடம், அதனால் புகழி. புகழி என்பதுக்கு என்ன பெயர்? உயிர்கள் தஞ்சம் என்று புகழடைதல், தஞ்சமடைதல் என்று பெயர், அதனால் புகழி. 12 பெயரும் காரணம் உடைய பெயர்கள். சீர்காழிக்கு 12 பெயர் உண்டு. ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. எனவே அத்துணை பெயரும் காரண பெயர்கள் தான். திருஞான சம்பந்தர் வரலாறு வரும்பொழுது அந்த 12 பெயருக்கான காரணத்தை நாம் பார்க்கலாம். எனவே கழுமலம் மலத்தை கழுவுகின்ற இடம். எனவே நம்முடைய உலக வாழ்க்கையில் நம்மோடு இருக்கக்கூடிய மலங்களை கழுவிக்கொள்வதற்கான சிறந்த இடம் கழுமலம். அத்திருத்தலத்தின் எல்லைக்கு வருகிறார், அந்த திருநகரை காண்கிறார். ஞானசம்பந்த பெருமானுடைய அருள் காட்சி அவருக்கு முன்னே வந்து நிற்கிறது. அதாவது இவர் அழுதது, அம்மை அருட்பால் தந்தது, தந்தையார் ஆர் கொடுத்த எச்சில் பாலை உண்டா என கேட்டது, சுட்டி காட்டி இவன் எம்மை இது செய்த பிறான் இவன் என்று சுட்டி காட்டி எல்லாம் அப்படியே சுந்தரருடைய நினைவில் வந்து இறைவன் காட்டுகிறான். இந்த திருத்தலத்தை மிதிக்க மாட்டேன் என்று கருதி அத்திருத்தலத்தை அந்த இடத்திலிருந்து வணங்குகிறார். என்ன நிகழ்ந்தது என்பதை எஞ்சிய பகுதி அடுத்த வகுப்பிலே காண்போம் என்று சொல்லி இறைவனுடைய திருவருளால் இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவருவான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம்பென்னுரு ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலைமலையானே போற்றி போற்றி அருள் தரும் அங்கையர் கண்ணியம்மையுடனமர் அருள்மிகு சொக்கநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் ஐந்தெழுத்து பெருவேள். ஓம் நம சிவாய சிவாய நமவோம். 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 திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் ஒரு அறிவிப்பு. நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 7 மணிக்கு டாக்டர் மு சிவச்சந்திரன் அவர்கள் திருமுறையும் வாழ்வியலும் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற உள்ளார்கள். மாலை 7 மணி அளவில் கரெக்டாக 1.5 மணி நேரம் 8.5 மணிக்கு முடிந்துவிடும். அன்பர்கள் வளர்ந்து தொழிலாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டேன். திருச்சிற்றம்பலம்.